Abi. Eh, bro. Abi. Bro, சார் நீ என்னடா பண்ற நீ? நான் வந்து வாய் மட்டும் வந்து உண்மையிலே இப்படி ஒரு சேஞ்ச் அவரை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கூஸ் மொமெண்டா இருக்கு. யுவன் சாரோட மியூசிக்ல சூரியனை பார்த்தோம், இப்ப சூரியனை மேடையில பார்க்கணும் அப்படின்றது ஆசை. ஹீரோ சூரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நீங்க கொடுக்குற எனர்ஜி உண்மையிலே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபீல் வருதுடா இல்லைங்க, சூப்பர், தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ பேரோட உழைப்பு, இத்தனை பேரோட வேர்வை, இத்தனை பேரோட ரத்தம் எல்லாமே உங்களோட கைத்தட்டல் மட்டும்தான் ஒரு பதிலும் ஒரு பரிசும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது, தேங்க்யூ. ஸோ எல்லா டீம்லேயும் வந்து யார் யாரெல்லாம் பேச போகிறாங்க அப்படின்னா எல்லாரும் பேசுவாங்க அப்படின்வாங்க. பட் ப்ரொடியூசர் எங்கள் டீமில் எப்போ இப்போ மேடையில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் பேச போகிறது இதில் பாதி பேர் தான். அவங்க கேட்டுக்கிட்டதே அது ஒன்று தான், மேடைக்கு வர்றோம் ஆனால் எங்களை பேச மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போ கூப்பிட்டாலும் பயங்கரமாக பேசக்கூடிய ஒருத்தர் தான் கூப்பிட போகிறோம், பாடலாசிரியர் திரு ஸ்நேகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு மேடையாக பார்க்குறேன். அதில் முதல்ல என்ன பழி கொடுத்ததுக்காக வேண்டி ஒன்றும் நன்றி. ஏன்னா நான் நிறைய பேசணும், நிறைய பேர் பேசினதுக்கப்புறம் பேசலாம்னு நினச்சேன். இந்த படம் வந்து எனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்துருக்குறது. ஏறத்தாலும் நான் வந்து உங்களுக்கு தெரியும், ஏறத்தாலும் ஒரு 3000 பாடல்களுக்கு மேலே ஏறிட்டேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு 3 பாட்டு எழுதியிருக்கேன். இந்த 3 பாட்டு எழுதுகிற வரைக்கும் நான் டைரக்டரை நேரில் பார்க்கவே இல்லை. செவிவெளி செய்திகள் மூலமாகவே நாங்கள் தகவல்களை பரிமாறிக்கொண்டு எழுதப்பட்டது. இதுக்கான பாலம் போட்டு கொடுத்தது இசையமைப்பாளர் யுவன் சார். அப்போ வந்து என்ன தேவைங்கிறதுல இயக்குனர் ரொம்ப தெளிவாக இருந்தார். அதனால வேண்டி எங்களுக்கு வந்து நேராக சந்திக்கிறதுக்கான அவர் தொடர்ந்து படப்பிடிப்பில் இருந்ததுனால வேண்டி சந்தித்து பேசுகிறதுக்கான நேர அவகாசம் இருவருக்குமே கிட்டாமல் போனதுனால, தூரத்தில் இருந்தாலும் உணர்வுகளை பிரதிபலிக்கிற அந்த விஷயத்தில் வந்து எப்போதுமே என்ன தேவைன்னு ஒருத்தவங்க தெளிவாக இருந்துட்டாங்கன்னா கொடுக்கறதை நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம். அந்த வகையில் வந்து இந்த படத்தில் வந்து சந்திக்காமலே இந்த மேடையில் தான் நான் இயக்குனரையே சந்திக்கிறேன். என் மேலே நம்பிக்கை வைத்ததுக்கு முதல்ல இயக்குனருக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் ஒரு சந்திப்பு கூட இல்லை, இப்போ தான் முதல் முறை சந்திக்கிறோம். அந்த நம்பிக்கை தான் இந்த படைப்பு வந்து எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. இவ்வளோ பேர் ஒரு பாட்டுக்கு 10 வாட்டி கூட சந்திப்போம், 10 வாட்டி பேசுவோம் அந்த இது இல்லாமல். ரெண்டாவது வந்து நிறைய ஹீரோக்களுக்கு, அநேகமாக இன்றைக்கி இருக்கிற எல்லா ஹீரோக்களுக்குமே நான் எழுதியிருக்கேன். ஒரு சில பேர்த்துக்கு எழுதும்போது மட்டும்தான் மனசு வந்து காலரை தூக்கி விட்டு சொல்லும். ஏன்னா எனக்கான ஒரு படைப்பை நான் படைக்கும்போது எனக்கு எப்படி ஒரு உணர்வு வருமோ, ஒரு வார்த்தை இருக்கிறது, தாயை பற்றி எழுத வேண்டுமானால் மார்பு சுரக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த மாதிரி எனக்காக எழுதும்போது மட்டும் என் பேனாக்கள் முண்டாசு கட்டி கொண்டு எழுதும் இல்லையா, அந்த மாதிரி என்ன ஒருத்தன் அப்படின்னு பார்க்குற ஒரு சில ஹீரோக்களில் மிக முக்கியமான ஹீரோவாக நண்பர் சூரியன் நான் பார்க்குறேன். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மண் கலந்த, ஒரு வாழ்வியல் கலந்த ஒரு மனிதனை இன்றைக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக இங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. அவர் வந்து திரைத்துறையில் அறிமுகமானாலும் அவருக்குள்ளே இருந்த ஆளுமையை கண்டுபிடித்தது இயக்குனர் அண்ணன் வெற்றிமாறன் அவர்கள். அவருக்கு தான் நம்ம எல்லாருமே சேர்ந்து பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். ஏன்னா ஹீரோக்கள் அழகாக தான் இருக்கணும், ஜிம் பாடியாக தான் இருக்கணும், ரொம்ப உயரமாக இருக்கணும், நுனி நாக்கில் ஆங்கிலம் பேசணும், யாரை பார்த்தாலும் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற எல்லா வரைமுறைகளையும் உடைத்தெறிந்து விட்டு கூட்டத்தில், எங்கள் ஊர் திருவிழா கூட்டத்தில், எங்கள் ஊர் ஜனத்திரல்களில் ஒருத்தன் நடக்கிறான்ல, அவங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்குல்ல, நான் காமிக்கிறேன்டான்னு சொன்ன அந்த நம்பிக்கை தான் அண்ணன் வெற்றிமாறனுடைய மிகப்பெரிய ஆளுமை. அதை அண்ணன் சூரிய அவர்கள் அதை காப்பாற்றிருக்கிறாரு. அதனுடைய அடுத்த பிரதிபலிப்பாக இந்த பார்க்குறோம். எவ்வளோ பெரிய சேஞ்சஸ் அவர் ஒவ்வொரு படத்துக்கும் அவர் காமிக்கிறது. கடைசி வரைக்குமே ஒரு நோஞ்சா மாதிரி இருந்துக்கிட்டு அந்த ஒரு காலகட்டத்தில் அதை வெடிக்கிற அந்த ஒரு களம் பார்க்கும்போது
இல்லை ஆமாம் இல்லை இவன் தானே ஹீரோ அப்படின்னு தோணுது. உண்மையிலேயே ஒரு சாமானியனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆளுமையை இங்கே வெளிப்படுத்துகிற படைப்பாளிகள் ரொம்ப குறைவு. அந்த வகையில் இந்த படத்தில் அண்ணன் சூரி அவர்களுக்கான இந்த களத்தை அமைத்து கொடுத்த தயாரிப்பாளர் இயக்குனர் இருவருக்கும் மீண்டும் ஒரு முறை அண்ணன் சூரி சார்பாக நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உலக சினிமான்னு பேசப்படுகிற எந்த சினிமாவும் பிரம்மாண்டத்தை பற்றி பேசுவது இல்லை, இல்லை பெரிய பெரிய நடிகர்களை பற்றி பேசுவது இல்லை, உணர்வுகளை பற்றி பேசுகிறது, உண்மையை பேசுகிறது, வாழ்வியலை பேசுகிறது. எனவே உலக சினிமா என்பது நமக்கு தூரமாக இருக்குங்கிறதெல்லாம் இல்லை, ரொம்ப அருகையாவில் இருக்குது. அந்த அருகாமையில் நம்மை சுற்றி நம்மை பற்றி நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உணர்வுகளாக பிரதிபலிச்சு கிடக்கலையா, அதை பதிவு செய்வதற்கான படைப்பாளிகள் சமீப காலத்தில் வந்துகிட்டு இருக்கிறாங்கும் போது சினிமா ஒப்பனைகளை கடந்து கற்பனைகளை கடந்து வாழ்வியோடு கைப்பிடித்து நடக்க தொடங்கி விட்டதுங்கிற ஒரு ஆளுமை இந்த மாதிரி படங்களையும் இந்த மாதிரி படைப்பாளிகளையும் இந்த மாதிரி ஒரு களமும் அதை உண்மையாக நிரூபிக் கொண்டிருக்கிறது. பொதுவாக வென்றவனை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் வெள்ளை துடிப்பவர்களை யாரும் கண்டுகொள்வதில்லை. அதனால்தான் பொதுவாக வெற்றி பெற்றவர்களிடம் போனால் நாம் கைகட்டி நிற்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் நாம் கைத்தட்டி கொடுக்க வேண்டும். நிச்சயமாக தட்டி கொடுப்பதற்கு இப்படிப்பட்ட படைப்பாளிகள் இருக்கும் வரைக்கும் நம் மண்ணின் கதை, மக்களின் கதை, நமக்குள் மறைந்து கிடந்த உணர்வுகள் திரையில் இன்றைக்கு வெளிப்படையாக வந்து நிற்பதற்கு இந்த படைப்பாளிகளும் இந்த படைப்பும் ஒரு சான்றாக அமையும். அதில் ஒரு ஓரத்தில் நானும் இருக்கேங்கிறதுல நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியமான எல்லாருக்கும் பிடித்த இன்னொரு நபர் இந்த அரங்கத்துக்கு என்ட்ரி கொடுக்க போகிறாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட கோலிவுட் பிரின்ஸ் அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அழைக்கிறோம். அதை பற்றியும் கேட்போமா, கேட்டுருவோம். ஓகே, இந்த ஒரு அழகான நேரத்தில் நெக்ஸ்ட் யார் வந்து பேச போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பயங்கரமான சென்சேஷனான பாட்டு ஹிட்லாம் கொடுத்துருக்கக்கூடிய சூப்பர் சுபு, இந்த பாட்டுக்கு சூப்பராக லிரிக்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவரை தான் பேச அழைக்கிறோம். சூப்பர் சுபு அவர்கள், ரொம்ப கம்மியாக பேசிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ பெரிய மேடையில் வந்து பேசுறதுக்கு. ஸோ முதல்ல வந்து வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. துரை சார், வரிசையாக பாப் கல்ச்சரில் இடம் பிடிச்சிருக்கீங்க. உங்களோட படங்கள் நம்ம எதிர்நீச்சலேருந்து எல்லாம் இன்னி வரைக்கும் தொடர்ந்து உங்களோட படங்களோட ரெஃபரன்சஸ் மக்களோட அவங்க இயல்பாக பேசிக்கிற நகைச்சுவை எல்லாத்துலேயுமே உங்களோட ரெஃபரன்சஸ் பல இருக்குது, விச் மீன்ஸ் நீங்கள் ரொம்ப ரெலவெண்ட்டான ஒரு டைரக்டராக இருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து வெற்றிகள் தரத்துக்கு இன்னும் மேலே மேலே வளர்த்துக்கிற வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து உட்காந்து ஒரு இயக்குனர் அண்ணன் நீங்கள் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட் நே ஸ்னேகண்ணு, எனக்கு ஆக்சுவலி இயக்குனரோட வாய்ப்பு கிடச்சிச்சு, பேச வாய்ப்பு கிடச்சிச்சு. எனக்கு இசையமைப்பாளரோட தான் இன்னும் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கல. ஆக்சுவலி யுவன் சங்கர் ராஜா சார் வந்து ஒரு சூப்பரான டியூன் கம்போஸ் பண்ணி வச்சிருந்தார் எனக்கு இந்த பாட்டுக்கு. முதல்ல கொடுத்தபோது இந்த புதுப்பேட்டையில் வர அந்த நெருப்பு வாயினில் உரம் அந்த மாதிரி ஒரு பாட்டு மாதிரி இருந்துச்சு, அதை கேட்டு வந்து சூப்பராக இருக்கே இந்த சிச்சுவேஷன் டைரக்டர் அவங்க சொன்னாங்க நல்ல ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு எழுதுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன். அது எப்படி ஆயிடுச்சுன்னா சூரியன் கரியர் கிராஃப் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணன் முதல்ல வந்து இந்த துணை கதாபாத்திரங்கள் நடிக்கும்போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி சூப்பராக ஃபர்ஸ்ட் இருந்த வெர்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தா பாட்டில் இடிஎம் ட்ராப் எல்லாம் போட்டு இன்னும் அப்படியே ஒரு பன்மடங்கு ஆம்பிளிஃபை பண்ணி விட்டாங்க பாட்டை. இப்போ சூரியனோட கரியர் இப்போ எப்படி எந்த பாத்தில் போயிட்டு இருக்கோ அந்த மாதிரி ஆயிடுச்சுண்ணா பாட்டு. ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒரு நம்ம ஒரு பங்கு அங்கே ஒரு ஒரு ஓரமாக இருக்கோன்றது. சூரியன் இப்போ வெற்றிமாறன் சார் வந்து உங்களை ஒரு ஹீரோவாக்கி ஒரு அழகு பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் என்னன்னா ஒரு இது சொல்லுவாங்க, குதிரையை கொண்டு போய் நீங்க ஒரு ஏரி கிட்ட கொண்டு போகலாம், ஆனா அந்த ஏரியில குதிரை வந்து அந்த தண்ணியை குடிக்கிறது வந்து அந்த குதிரை கையில தான் இருக்கு அப்படின்ட்டு. வெட்டிமாறன் சார் ஒரு பெரிய ஏரி கிட்ட கொண்டு போய் அழகா அண்ணனை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அண்ணன் என்னன்னா அந்த ஒற்று மொத்த ஏரியுமே குடிச்சிருவாரு போல, குடிச்சிட்டு எனக்கு அடுத்தது கடலை கொண்டாங்கடான்ற மாதிரி இருக்காரு. வாழ்த்துக்கள் நான் கரியர்ல, இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. பால் ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி இன்னும் வாய்ப்புகள் கொடுங்கனே. நன்றி, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து நம்ம இந்த ட்ரெய்லரில் பார்க்குறப்போ ஒவ்வொரு சண்டை காட்சியும் அவ்வளோ தத்ரூபமாக இருக்குன்னா அது மிக மிக முக்கியமான காரணம் நம்ம மாஸ்டர் மகேஷ் மேத்யூ அவர்கள். அவர் ஒரு நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஸ்டேஜில் இங்கே நிற்கிறதுக்கு. லைக் இவ்வளோ பெரிய பட்டாளமே இங்கே இருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். அண்ட் ஸோ இந்த படத்தில் பற்றி சொல்லணுன்னா எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா சூரியனை நான் இது வரைக்கும் வந்து எல்லோரும் வேறு மாதிரி பார்த்தாங்க. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் வந்து எல்லோரும் வேறு மாதிரி பார்ப்பீங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு டெடிக்கேஷன். ஒரு ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரி ஆச்சு அவருக்கு. ஆல்ரெடி ஷோல்டர் இன்ஜுரி இருக்குது. ஸோ ஃபைட் பண்ணும்போது வந்து நிறைய நிஜமாக செங்கல்கள்லாம் மண்டையில் விழுந்து நிறைய இன்ஜுரி ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போயிட்டு வந்து ஃபைட் பண்ணார். ஆனால் ரொம்ப சந்தோஷம்னே அவங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. நிஜமாக சொல்கிறேன், இந்த டெடிக்கேஷன் வந்து நான் எங்கேயும் பார்க்கல இது வரைக்குமே. ஆனால் நீங்கள் வந்து வேறு லெவல். எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கொடுத்ததுக்கு. ஸோ எனக்கு என்னோட லைஃப்பில் வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இது. ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரொடியூசர் சார் குமார் சார் எங்கே இருக்காரு? ஆ ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மேடையில் இங்கே என்னை பேச வச்சதுக்கு, இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஸோ வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் பேசுறதுக்கு ரொம்ப டைம் கிடையாது. ஸோ தேங்க்யூ, நன்றி ஸோ நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து அடுத்தது யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பேர் தெரியலனா கூட பரவாயில்ல, அண்ணன் வந்து தோளில் கைப்பட்டு தம்பியா அப்படின்னாருனா அப்படி ஒரு பாசம் அவர்கிட்ட இருக்கும். நல்ல கைத்தலோட மயம் கோபி அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்க எல்லா பெரிய மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடை ரொம்ப சிறந்த மேடை, ரொம்ப அழகான மேடை. நான் பார்த்து வியந்த ஒரு மனிதர். எனக்கு உயரத்துக்கு போகிறதுக்கான ஒரு பெரிய மேடை அமைஞ்சிருக்க சூர்யா, எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். வளர்ச்சி என்பது என்ன அப்படின்றத வந்து எடுத்துக்காட்டு சூர்யய்யா. நான் முதல் படம் நடிக்கும் போது நாங்கள் பார்த்த காலகட்டத்திலேருந்து இன்னைக்கு வளர்ந்த காலகட்டம் வரைக்கும் அவர் மாறவே இல்லை, அவரையும் மாற்றிக்கவே இல்லை. அந்த குணமும் குணாதிசயமும் அப்படியே இருக்குது. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் பண்ணும், அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். புளிசரையாக்கு பெரிய வாழ்த்துக்கள் ஐயா. எங்களை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. நாங்கள் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக நேர்மையாக நேர்த்தியாக ரொம்ப அழகாக கொடுத்தமைக்கு பெரிய நன்றி. இயக்குனர் ஐயா, முதல் நாள் ஷூட் போக சொல்லவே இயக்குனர் ஐயாக்கு கண்டிப்பாக இவன் பண்ண மாட்டான் அப்படி ஒரு நம்பிக்கை. ஏன் அப்படின்னா முதல் காலே பெரிய டைலாக் வரும், மூணு பக்கம் டைலாக்ல வந்து எல்லாம் மதுரையில் சார்ந்த மொழியில் பேசணும். முதல் நாளே கேட்ட போட்டுச்சு, ஐயோயோ போச்சே அப்படிதான் நினச்சாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அந்த மொழியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் இரவு உட்காந்து கோட் அடிச்சு எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க, எப்படி பேசணும் என்பதை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கற்றுக்கிட்டு உள்ளே போய் நடிக்கும்போது ரொம்ப இயல்பாக இருந்ததுக்கான காரணம் இயக்குனர் ஐயா. இந்த புகழையெல்லாம் இயக்குனரை மட்டுமே சாரும். இந்த படத்தில் நல்ல பேர் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த புகழையெல்லாம் இயக்குனருக்கு. இந்த டீம் ரொம்ப அழகான டீம். எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக வேலை பார்க்குற மக்கள். உன்னி மேனன் தம்பி ஒருத்தர் இருக்கான். தம்பியை வந்து நான் வந்து அந்த ஐயப்பன் படம் பார்த்த பிறகு அவன் மேலே இருக்க மதிப்பு ஜாஸ்தியாக போச்சு. தம்பிக்கு ஒரு கடவுள் மாதிரியே இருந்தான் அந்த படத்தில். இந்த படத்துலையும் அவங்களோட தம்பியோடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இதில் நடித்த எல்லா மக்களுமே ரொம்ப இயல்பாக உண்மையாக நேர்மையாக வேலை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இந்த படம் வெற்றி படமாக அமையும். அனைவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்க வல்லாண்டு, வாழ்க வளமுடன். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு மெடிக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் என் குரு சார் சசிகுமார் சாருக்கு பெரிய நன்றி. அண்ட் டைரக்டர் சார் என்னை சூஸ் பண்ணி இந்த படம் அந்த கேரக்டர் நம்பி எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அண்ட் சூரியனை உங்களோட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே. வெயிட்டிங் டு சி மோர் ஃப்ரம் யூ. நன்றி, வணக்கம். இது மேலே பேசுவேன் நான் பார்க்குறேன். தேங்க்யூ. நிறைய சிறப்பான படங்கள் எடிட் பண்ணிட்டு பயங்கர பிஸியாக இருக்கக்கூடிய எடிட்டர் பிரதீப் ராகவ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் என்னை பேச வச்சதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க. இது இந்த படத்தில் வந்து டைரக்டர் வந்து நான் நாலஞ்சு படம் அவர் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து ஒரு ஒரு ஐடியாஸுமே வந்து ஃபஸ்ட்டு படம் மாதிரி என்கிட்ட கேட்டு இது பண்ணால் நல்லாயிருக்குமா, அது பண்ணால் நல்லாயிருக்குமான்னு ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப வேல்யூ கொடுத்து என் கூட ஒர்க் பண்ணார். அண்ட் வந்து படம் செம்மையாக வந்திருக்கு. எனக்கு படம் நான் எடிட் பண்ணும் போதை விட ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு இடத்துலையுமே நிறைய இடத்துல கூஸ் பம்ப்ஸ் நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நான் இந்த படத்தில் நான் இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து சூரியனை வந்து எத்தனை ஹீரோஸ் வந்து எடிட்டர்ஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர்னா சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு 20 படம் மேலே பண்ணியிருக்கேன். ஸோ சூரியனை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரெய்லர் பார்த்துட்டு ஒரு வாடி ஃபோன் பண்ணார், படம் பார்த்துட்டு ஒரு வாடி ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்குன்னு பேசாமல் ஒரு
ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்போம். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அந்த குமார் அண்ணனும் வந்து ரொம்ப ஒரு ஒரு வாட்டியும் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுவார். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாம் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். தேங்க்யூ. ரோஷினி ஹரிப்ரியன் அவர்களை பேச அழைக்கிறோம் நல்ல கைத்தலுடன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ பெரிய மேடையில் உங்கள் முன்னாடி இப்படி நேர்ந்து பேசுகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ரொம்ப ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வெற்றி சாரோட ஸ்டோரியில், ஸோ துரை செந்தில் சாரோட டைரக்ஷனில், யுவன் சார் மியூசிக், ஆர்த்தர் சார் ஃப்ரேம், ஸோ இப்படி ஒரு பெரிய ஸ்டார் ஸ்டட்டட் ஒரு மூவியில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குன்ற போது எனக்கு அது ரொம்பவே ஸ்பெஷல். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்குலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த குமார் சாருக்கும் துரை செந்தில் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் இந்த செட்டில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். சசிகுமார் சார், சூரி சார், அதுக்கப்புறம் மைமகோபி அண்ணா, உன்னிமுக்குந்தன் சார், சமுத்திரகனி சார், இவங்கள மாதிரி இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸோடு நடிக்க போகிறோம், அங்கே நம்மளும் நிற்போம் அவங்களோட அப்படின்னமும் ரொம்ப நர்வஸாக இருந்தது எனக்கு. இப்போ இருக்கிற மாதிரி எல்லாமே ஷுவர் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து எப்படி நடிக்க போகிறோம் அப்படின்றக்குமோ, பட் அவங்க அவ்வளோ ஹம்பிளாக, அவ்வளோ கைண்டாக, அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் என்டையர் க்ரூவுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் தி அமேசிங் சப்போர்ட். இவ்வளோ நாள் நீங்கள் சப்போர்ட் கொடுத்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார் ஃபார் தி லவ்லி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. தேங்க்யூ. இவ்வளோ பேர் பேசுனாங்களே, யாருக்காவது மைக் அட்ஜஸ்ட் பண்ணார் அவர் பார்த்தீங்களா? கரெக்டாக போட்டு ஓடி வருவார், போட்டெல்லாம் போட்டு ரெடியாகி. ஸோ அவர்களை தொடர்ந்து ரேவதி சர்மா அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். ஹலோ, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட செகண்ட் மூவி அண்ட் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் மூவியே அவ்வளோ பெரிய சான்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். செகண்ட் மூவி இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸோட, வெற்றிமாறன் சார் ஸ்கிரிப்டோட, துரை செந்தில் சார் டைரக்ஷனில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. சினிமாட்டோகிராஃபர் சார் வில்சன் சார், ஹி வாஸ் ஸோ கைண்ட் டு மீ. எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப வெல்கமிங்காக இருந்தாங்க. எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஃபீல் லைக் அன் அவுட்சைடர் பிகாஸ் தமிழ் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. பட் அது மதுரை பாஷன்னு லைக் இட் வாஸ் டிஃபிகல்ட், பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்து பண்ண வச்சார். ஐ ஆல்சோ வாண்ட் டு சே டூ திங்ஸ். ஒன் இஸ் தட் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி 1947 August 16th சிவகார்த்திகேயன் சார் தான் வந்திருந்தார் ஆடியோ லான்ச்சுக்கு. அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் தட் ஹீ இஸ் ஹியர். அண்ட் அதர் திங், ஐ ஆல்ரெடி மெட் விஜய் சேதுபதி சார் ஒன்ஸ், ஐ டோன்ட் திங்க் ஹீ ரிமெம்பர்ஸ். உங்களோட படம் அதித்தி பாலன் அவங்களோட ஒரு படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து கேக் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குமானு எனக்கு தெரியாது, ஷூட்டிங் அப்போ. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் தீஸ் டூ திங்ஸ். அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே போய் படம் பார்ப்பீங்க. அண்ட் 1947 கிடைச்ச மாதிரி அதே அன்பை எனக்கு திருப்பி கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் கோ வாட்ச் த மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அவங்களை தொடர்ந்து நெக்ஸ்ட் வரப்போகிற உண்மையாலே அப்படின்னு சொல்லலாம், அத்தனை மொழிகளையும் கலக்கக்கூடிய ஒருத்தர். இவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு 40 நாள் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எஸ்கேனோட அப்பாவாக அவரை பார்த்தேன், அவ்வளோ டெரராக இருப்பார் டானில். இப்போ இங்கே பார்க்கும்போது அவரே காலேஜ் போகிற மாதிரி கண்ணாடியெல்லாம் திருப்பி போட்டு ஸ்டைலாக இருக்கார். இறைவனுக்கு நன்றி. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் தம்பி சூரி நிறைய மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கான். அதாவது ஒவ்வொரு திரைப்படத்துலேயும் அந்த தலைமை கதாபாத்திரம் ஏற்று நடித்தவர்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பூக்குழி இறங்குற மாதிரி அப்படி சொல்லுவாங்க. அதாவது தூரமாக வந்து பார்க்கும்போது பூ இறங்குறதுன்னு சொல்லுவாங்க, கிட்ட போய் பார்த்தா தான் தீயில் இறங்குறது அது. அவனுக்கு முதல் படத்தில் ஒரு அருமையான பூசாரி இருந்தார், பல முறை தீ இறங்கினவர், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார். இந்த படைப்புக்கு வரும்போது எப்போவுமே அந்த பரபரப்பான நேரத்தில்
பலமுறை அந்த தீ மிதித்தவர்கள், ரொம்பவும் தைரியமாக அந்த தீ பக்கத்தில் நிற்கிறவங்க வேட்டியை மடித்து கட்டிட்டு அந்த களத்துக்கு ரெண்டு பக்கமும் இடையில நிற்பாங்க. தீ இறங்கும் போது ஏதாவது தடுமாறிட்டாங்கன்னா பிடிச்சி இழுத்து விடுறதுக்கு அந்த மாதிரி தான் நின்னோம். எல்லாருமே தம்பி இறங்குறான், அவன் பக்கத்தில் நின்றுக்கணும், அவன் கையை பிடிச்சிக்கணும்னு. ஆனால் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அசால்ட்டாக இறங்கி வந்தான் இந்த படத்தில். அவனுடைய உழைப்பு, ஒவ்வொரு நொடியும் அவன் இந்த படத்துக்குள்ளே இருந்தான். நல்லா வருவடா, நல்லா வருவான் என் தம்பி. சசியோடு இந்த படத்தில் ரொம்ப நாள் கழிச்சு நடித்தது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறம் டைரக்டர் சாரை சொல்லணும், எங்கள் டைரக்டர் வெற்றிமாறன் சார் திடீர்னு ஒரு நாள் டப்பிங் பேச போயிருந்தப்போ சொன்னார், அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி சேர்ந்து அமைஞ்சு அப்படி அப்படி வந்துருச்சு அப்படின்னாரு. அது போதும், ஏன்னா அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு வார்த்தையை வாங்கவே முடியாது. அந்த வார்த்தை அவர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு உடனே ரொம்ப தைரியம் ஆயிடுச்சு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. துரை சார், எப்போவுமே நீங்கள் வரீங்க, நீங்கள் அங்கேருந்து வரீங்கன்னு சொல்லவே மாட்டார், நம்ம வரோம் அப்படிம்பார். அப்படி அவர் பக்கத்தில் அவர் தோளில் எடுத்து வச்சுக்குவார் ஆர்டிஸ்ட்டை. அது உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது சார், அந்த மனசு, அந்த எளிமை, அந்த ரொம்ப அப்படி அப்படி கூட்டிகிட்டு போகிறது இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன். அவருடைய மனசுக்கு இந்த படைப்பு மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த படத்தில் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நானும் இதுக்குள்ளே இருக்கேன்றது எனக்கு மிகப்பெரிய பெருமை. ஆறுதல் சார், அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், குட்டி குட்டி விஷயங்கள் நிறைய பேசுவோம். ரொம்ப நன்றி சார். அப்புறம் எங்கள் ஆர்ட் டைரக்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும். வெல்வோம். தேங்க்யூண்ணே, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஒரு நேரத்தில் மேடையில் இன்னொரு முக்கியமான நபரும் அழைக்கப் போகிறோம். வடிவுக்கரசி அம்மா அவர்களே, ஒரு நல்ல கைத்தட்டுடன் மேடைக்கு அழைக்கிறோம். பா, சொன்னவொடனே பயம் வருது. அருணாச்சலம் நீங்கள் அங்கே சொல்கிறதே ட்ரெயிலாக தான் இருக்குது. ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுக்கலாம். சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், மண்மனம் மாறாத மதுரை வாசத்தை பேச்சிலே கொடுக்கக்கூடியவர், நட்பின் இலக்கணம், அன்பின் அடைக்கலம் அப்படின்னா சசிகுமார் அண்ணன் அவர்களை கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட சசிகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா எல்லாரும் கொஞ்ச நேரம் தான் பேசணும். நான் இந்த படத்துக்குள்ள நான் தான் கடைசி வந்தேன். எல்லாருமே கேஸ்டிங் இது பண்ணிட்டாங்க, கடைசி நேரத்தில் தான் என்னையே கூப்பிட்டாங்க. அப்போ துரை செந்தில்குமார் சார் கதை சொன்னார், இரா சரவணன் மூலமாக தான் சொன்னார், இந்த படம் பண்ணுங்கள், நான் கதை கேட்டேன் கேளுங்கன்னு என் நண்பர் இரா சரவணன் சொன்னார். அப்போ அவரோட ஆஃபீஸில் உட்காந்து கதை கேட்டேன். டைரக்டர் சொல்லிகிட்டு இருந்தார், சொல்லி முடித்தவொடனே கதை நல்லா இருக்கா நல்லா இல்லையெல்லாம் யாரும் கேட்கல. ப்ரொடியூசர் அப்படியே ஒரு தட்டோடு வந்தார், ஆப்பிளு ஸ்வீட்ஸு எல்லாத்தையும் எடுத்து. குமார் ப்ரொடியூசர் வந்து, சார் இந்தாங்க சார், இல்லைப்பா அந்த படத்தை பற்றி சில டவுட்டு, இல்லை சார் நல்லா இருக்கு சார், ஃபோட்டோ எடுத்தாங்க இது பண்ணாங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு புரியவே இல்லை, எல்லாம் நினச்சிட்டாங்க. கடைசி நேரத்தில் நான் மாட்டேன், டைரக்ஷன் பண்ண போகிறேன்னு வேறு சொல்லிட்டு இருந்தேன், மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவேன்னு நினச்சி. இருப்பா எப்படியாவது கேளுங்க, கடைசியாவது படம் ஒருத்தண்ட கதை சொல்லியிருக்கீங்க, கதை நல்லா இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இல்லை சார் இந்தாங்க சார் பிடிங்க சார் ஃபோட்டோ எடுங்க, ஃபோட்டோவும் எடுத்துட்டாங்க, எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு லாக் பண்ண மாதிரி சுற்றி பண்ணிட்டாங்க. ஆனால் ஒன்று எல்லாமே நினச்சாங்க, ஆனால் குமார் ப்ரொடியூசர் நினச்சாரு நான் பண்ண மாட்டேன், பண்ண ஏதாவது மனசு மாறிடுவேன் நினச்சி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நான் கதை கேட்க வர்றதுக்கு முன்னாடி இந்த கதை நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ சூரி காண்டி பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். அந்த ஒரு இதுக்காக தான் இப்போ எல்லாமே வந்திருக்கோம்னா, இப்போ வெற்றிமாறன் சார் வந்து சூரியை ஒரு ஒரு ஹீரோவாக வளர்த்து விட்டார், விஜய் சேதுபதி, சிவா, எல்லாருமே இங்கே உட்காந்துருக்கவங்க எல்லாம் வந்திருக்கும், எல்லாருமே வந்திருக்குன்னா அது சூரியோட கேரக்டருக்காக, சூரியோட மனசுக்காக தான். கனி அண்ணன் எல்லாமே வந்திருக்க காரணம் சூரிக்காக மட்டும்தான். அப்போ எல்லாருக்குமே என்னன்னா சூரிக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருந்தது. அப்போ எனக்கு ஏதாவது சூரிக்கு பண்ணணும், ஏன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் நாங்கள்லாம் இப்போ பண்ண ஒரு படம், சுந்தரபாண்டியன் கிட்டத்தட்ட அவர் வந்து
சுந்தரபாண்டியில் இருந்தால் செகண்ட் ஹீரோவாக அந்த படத்தில் அவர் இன்னொரு ஹீரோவாக ரெண்டு ஹீரோ நானும் அவரும் அப்படி பண்ண ஒரு படமாக அது இருந்தது. எல்லாருமே வளர்த்து விட்டது தான். அப்போ எல்லாருமே சூரி நல்லா வரணும், எந்த ஈகோ இல்லாமல் சூரியோட வளர்ச்சியில் உண்மையிலே இங்கே உட்கார்ந்துருக்கவங்க எல்லாரும் வராதவங்களும் நல்ல அக்கறை இருக்கும். ஏன்னா சூரி எல்லாருக்குமே பிடிக்கும், அந்த கேரக்டர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த படம் வந்து சூரிக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த படத்தில் பண்ணேன். ஸோ இந்த படம் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. நான் படம் எனக்கு அதுக்கப்புறம் தான் போட்டு காமிச்சாங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா அப்படின்னு இருக்காரு நினைக்கிறேன் கையில அண்ணன். ஸோ அவர்களை தொடர்ந்து தேங்க்யூ தேங்க்யூ சொல்ல போறவர். வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் அப்படி ஒரு எனர்ஜி, எதிர்நீச்சல் ஆரம்பிக்கட்டும் இல்லை காக்கி சட்டை போட்டு ஐம் ஸோ கூல் சொல்ற ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ வரைக்கும் இன்னைக்கு கேப்டன் ஆஃப் த ஷிப் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். நேற்று கூட அவரை மீட் பண்ண அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் ஷேர் பண்ணுவார். இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களை நல்ல கைத்தலுடன் பேச அழைக்கிறோம். வந்திருக்கும் மேடையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வெற்றிமாறன் சார், என்னோடய ஃபஸ்ட்டு நான் பாலமேந்திரா சார்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவர் அசோசியேட் டைரக்டர், கோ டைரக்டர், நான் ஃபஸ்ட் அசிஸ்டன்ட், ஐ மீன் லாஸ்ட் அசிஸ்டன்ட். அங்கேருந்து இன்றைக்கு வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து ஒரு பிரதர்லி ஃபிகராக ஒரு அண்ணன் மாதிரி என் கூட எல்லா விதத்துலேயும் சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன். இந்த படத்துலேயும் அவரோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என்னோடய நிறைக்குறை ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்ட ஒருத்தர், ஐ மீன் என்னோட ட்ராவல் பண்ணுற ஒருத்தர், முதல்ல தேங்க்ஸ் சார். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், என்னோட எல்லா படத்துக்கும் அவர் தான் ஆர்ட் டைரக்டர். அவர் மூலமாக தான் இந்த படம் எனக்கு கிடச்சிது. ஐ மீன் என்னை வந்து குமார் சார்கிட்ட அவர் தான் சொன்னார், அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இந்த படத்தில் 73 days ஒர்க் பண்ணோம், 73 days கூட இருந்து எனக்கு எல்லாமே பண்ணி கொடுத்த ஒரு ஆர்ட் டைரக்டர், அவருக்கு நான் அந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் நிறைய நாள் வரமாட்டார், அதனால் அது குறிப்பிட்டு சொல்லிடுறேன். ஸோ அப்புறம் ப்ரொடியூசர் குமார் சார், குமார் சார் வந்து மேனேஜராக இருந்து இந்த ரெண்டு படம் பண்ணிவிட்டு அப்படி உள்ளே வந்தவர். ஸோ நான் அவரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவரை பற்றி நம்ம கேட்போம் இல்லையா, எப்படி இந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரின்னு கேட்கும் போதே நான் மைண்ட் செட் பண்ணிக்கிட்டேன், ஓகே கதையெல்லாம் பேசி முடித்தோடனே சார் ஒரு 55 நாள் ஒரே ஷெட்யூலில் படத்தை முடிச்சிட்றேன், இந்த பட்ஜெட்டில் முடிச்சிட்றேன்னு சொல்லி தான் இதை ஆரம்பித்தோம். அப்புறமா காஸ்டிங் இந்த சைட்லாம் வரும்போது சார் சில நேம்ஸ்லாம் சொன்னார், இப்போ இருக்கிற நேம்ஸ்லாம் சொல்லும் போது எனக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. சார் நம்ம 55 நாள் பட்ஜெட்டுன்ற மாதிரி பேசியிருக்கோமே சார், எப்படி சார், இல்லை சார் நம்ம பெருசாக பண்ணுவோம் சார் அப்படின்னாரு. சரி சார் ஓகே, அப்படின்னா மியூசிக் யார் சார்னா சார் யுவன் சார் போயிடலாம் சார், 55 நாள் பட்ஜெட்டு, இல்லை இல்லை சார் யுவன் சார் நல்லா பெருசாக இருக்கும் சார் அப்படின்னாரு. அப்படியே பார்த்தா அடுத்தடுத்து ப்ரோமோ ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் சார். அது பெரிய படங்களுக்கெல்லாம் பண்ணுவாங்களே சார் அந்த, ஆமாம் சார் நம்ம பெரிய படம் தான் சார் பண்ணுறோம், இல்லை சார் அந்த 55 நாள் பட்ஜெட்டுலாம், இல்லை இல்லை சார் அதெல்லாம் பார்த்துக்கலாம் சார். இப்படியே ஆரம்பித்து படம் முழுக்க அவர் வந்து நான் பட்ஜெட் சொல்கிறத விட அவர் வந்து எனக்கு இப்போ இன்டர்வல் சீக்வன்ஸ்க்கு 1000 பேர் வேணும் அப்படின்னு சொன்னால், நான் 1000 பேர் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் ஆனால் ஒரு 700 பேர் இருந்தால் போதும்னு சொல்ல வரும்போதே அவர் 1000 பேரா சார் நாளைக்கு வந்துடுவாங்க சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இதை எடுத்துகிட்டு போனார். ஒரு பாயிண்டில் செகண்ட் ஹாஃபில் ஒரு ஐட்டம் சாங் மாதிரி ஒன்று பண்ணலான்ற மாதிரி நான் சொல்லி டியூன் வாங்கி லிரிக்லாம் எழுதி வந்துருச்சு. ஆனால் அதை ஷூட் பண்ண வேணாம், ஏன்னா படத்தினுடைய லென்த்துக்கு கொஞ்சம் இதாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருக்க டைமில் மேனேஜர் ஒரு நாள் வந்தார் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. சார் அந்த ஐட்டம் சாங் என்ன சார், சார் வேணாம்னு சொல்கிறாரா, ப்ரொடியூசர் வேணாம்னு சொல்கிறாரான்னு கேட்டேன். இல்லை சார் ஒரு 3 ஐட்டம்கள் வச்சு நல்லா பண்ணலாமா, அதை பெருசாக பண்ண சொல்கிறாரு. சார் தேனியில் 3 ஐட்டம்கள் வச்சு நான் என்ன பெருசாக பண்ணுவேன் அப்படின்னு யோசித்தேன். அருணாச்சலம் படத்தில் ரஜினி சார் அந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் இது எப்படி பண்ணுறதுன்ற மாதிரி தான் இந்த படம் எனக்கு இருந்தது. அந்த சூட்சமம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஒரு டைரக்டர் கிட்ட ஃபஸ்ட்டில் சின்னதாக சொல்லிட்டு அவர் வைட்டில் ஒரு பெரிய படத்தை வச்சுருந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அந்த இதுக்கு இழுத்துட்டு வந்தார். கடைசியாக ஆடியோ லான்ச் பண்ணும் போது என்ன சார் ஆன்லைன்லையான்னு கேட்டேன், இல்லை சார் சத்யம் தேட்டரில் தான் பண்ணுறோம் அப்படின்னாரு. நான் ஷாக்கே ஆகலை, இதுக்கப்புறம் ரிலீஸும் இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள் சார், இதே மாதிரியே போட நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக ஸ்னேகன் சார் சொன்னார் நாங்கள் மீட் பண்ணல அப்படின்னு. சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் ஆடுகளத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணும்போது அந்த ரெண்டு பாட்டு இருக்குல்ல சார் வெள்ளாவி வச்சு தான், அதெல்லாம் நாங்கள் ரசிச்சிருக்கோம் ஸ்பாட்லேயே. ஸோ மதுரை படம்னும் போது எனக்கு யார் யாரெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னும் போது ஸ்னேகன் சார் வந்து எனக்கு அப்யூஸாக வந்துட்டார். ஸோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் முன்னாடியே, மீட் பண்ணதில்லை. ஸோ சூப்பர் சூப்பர் சார், உங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது. அடுத்ததாக என்னோடய டெக்னீஷியன்ஸ் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ வந்து என்னோடய கொடியில் வந்து சில்வா மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக அதில் ஒர்க் பண்ணார். அப்போவே அவரோட இது எனக்கு பிடிக்கும். நாங்கள்
யார் மாஸ்டர்னு பேசிட்டு இருக்கும் போது அவர் என்னை மீட் பண்ண வந்தார். என்னன்னா ஜென்ரலி ஒரு படத்தில் ஃபைட் எடுக்கும்போது என்ன ஆகும்னா ஹீரோஸோட கேரக்டரை மிஸ் பண்ணுவோம் சில டைமில். ஏன்னா அவங்க சீன்ஸில் வேறு மாதிரி இருப்பாங்க, ஃபைட் வரும்போது வேறு மாதிரி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் இந்த கேரக்டர் என்ன, இந்த கேரக்டர் என்ன பேசும், என்ன பண்ணும் அப்படின்றத என்னோட டிஸ்கஸ் பண்ணி அந்த மீட்டர்லேருந்து விலகாமல் டிஸ்கஸும் பண்ணுவோம். பட் எடுக்கும் போது மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பஞ்சு, ஒரு மிஸ்ஸு, ஒரு கிக்குன்ற மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் எனக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த கேரக்டரை வந்து அழகாக பண்ணி கொடுத்தேன். ஐ மீன் அந்த கேரக்டரோட எக்ஸ்டென்ஷனாகவே எல்லா கேரக்டருக்குமான ஃபைட்டாக இது மாறுறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. வெற்றி சார் படம் ஆரம்பிக்கும் போது சொன்னார் ஃபைட் நல்லா எடுத்திருப்பா அப்படின்னாரு. கடைசியாக படம் பார்த்துட்டு அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், ஃபைட் நல்லா வந்திருக்கு அப்படின்னாரு. அந்த விதத்தில் அவர் சொன்ன ஒன்றையாவது நம்ம செஞ்சுருக்கோன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைட் மாஸ்டர் எடிட்டர், மோஸ்ட் வாண்டட் எடிட்டர் இன்னைக்கு, அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளஷரான எக்ஸ்பீரியன்ஸ். அவரும் அவரோட கருத்தும் கடைசி வரைக்கும் சொல்லுவார். ட்ரைலர் ரிலீஸு இதெல்லாம் ரிலீஸ் நேற்று நைட்டு அப்போ கூட ஒரு கரெக்ஷன் சொல்கிறார், பிரதர் முடியாது பிரதர், இதுக்கப்புறம் தியேட்டரில் தானே போய் நான் கட் பண்ணேன் நான்ன்ற மாதிரி சொல்லி அவர் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு க்ரியேட்டிவாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த ஒரு பர்சன் அவர். எடிட்டர் என்னோட கேமராமேன் சார் ஆர்த்தரே வில்சன் சார். வில்சன் சார் வந்து எனக்கு முன்னாடி நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க் பண்ணுறது ப்ரொடியூசரோட கால் தான். அவரோட ரெண்டு படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருந்தார். நான் இது வரைக்கும் ஒரு அஞ்சு படம் பண்ணியிருக்கேன். எந்த படத்துலையும் ஒரு டெக்னீஷியனோட இதுக்கப்புறம் நம்ம எந்த படம் பண்ணாலும் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சதே இல்லை. வில்சன் சாரோட எல்லா படமும் பண்ணுன்ற மாதிரி, சாரி நான் தப்பாக ஏதாவது போயிட போகுது, தொடர்ந்து எந்த படம் பண்ணாலும் இவங்களோட வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நடக்காதுன்னு தெரியும், அதனால நினைக்க மாட்டோம். ஒரே ஒருத்தர் எனக்கு தோணுது வில்சன் சார், ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணது, அவர் சில விஷயங்கள் படத்தில் அப்ளை பண்ணியிருக்காரு, அதை நான் ஃபர்தராக சொல்கிறேன் இந்த ஸ்டேஜ் ரொம்ப அதுக்கான ஸ்டேஜில். டெக்னிக்கலாக சில விஷயங்கள் அவர் எனக்கு சில இன்புட்ஸ் கொடுத்தாரு, அது ரொம்ப நல்லா இருந்தது. படமாக பார்க்கும் போது அதுக்கு ரொம்ப எனக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கிறது ரொம்ப இதாக இருக்குது. ஸோ வில்சன் சார் உங்களுக்கு தேங்க்ஸ். அடுத்ததாக இந்த படத்தினுடைய நடிகர் நடிகைகள், என்னோடய ஹீரோயின்ஸ், நாலு ஹீரோயின்ஸ் மொத்தம், வடிவகரசி மேடமோட சேர்த்து அஞ்சு ஹீரோயின்ஸ் இந்த படத்தில். எல்லாருமே ஹீரோயின்ஸ் தான், ஏன்னா இந்த ஸ்கிரிப்டில், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கதை சொல்லும் போது அவங்க தான் ஹீரோயின்ற மாதிரி சொல்லுவோம் உண்மையிலேயே. பட் ஆனால் இந்த படத்தில் உண்மையிலேயே அப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு ஃபுட்டேஜஸ் கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவோட தான் இந்த படம், இந்த கதையே அப்படி தான் அமைஞ்சுது. ஸோ அதனால் எல்லாருக்குமே சிவதா மேம்ல ஆரம்பித்து அவங்க வர முடியல, ரேவதி, ரோஷினி, பிரிகிடா எல்லாருக்குமே, வடிவகரசி மேம் எல்லாருக்குமே அந்த கேரக்டருக்கான பெர்ஸ்பெக்டிவாக கரெக்டாக அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒரு ரூட்டடான ஃபிலிமில் எப்படி வந்து நம்ம அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கணுமோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நாலு பேருக்கும் அஞ்சு பேருக்கும் தேங்க்ஸ் இடத்துல. அடுத்ததாக சமுத்திரகணி சார், சமுத்திரகணி சார் அவருக்கும் நான் ஃபோனில் தான் கதை சொன்னேன். அவர் பேசும் போதே அந்த எனர்ஜி வந்து எனக்கு வந்துருச்சு. ஹலோன்னு சொல்லும் போதே நம்ம படம் பண்ணிட்ட மாதிரியே சார் வந்து அந்த ஹலோவில் அவர் பேசுகிற விதத்தில் எல்லாத்துலேயுமே எனக்கு ஒரு எனர்ஜி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. சமுத்திரகணி சார் என்னென்னா ஒரு வாட்டர் மாதிரி, அவர் வந்து ஸ்பாட்டில் இருக்கும் போதும் சரி, என்னென்னா நம்ம அவர் இப்போ எனக்கு சொன்னார் இல்லையா, நான் ஏன் நம்மன்னு சொன்னேன்னா, நானும் அவரும் ஒரு வாட்டர் மாதிரி, ஒரு வாட்டர் வந்து எங்கே இருக்குன்னா அது அதுக்குள்ளே இருக்கா இல்லை தண்ணிக்குள்ளே இது இருக்கான்றது தெரியாத மாதிரி நம்மளோட இணைஞ்சு ஒரு ஒரு டைரக்டராக அவரோட இன்வால்மெண்ட் வந்து அப்படி இருந்தது. ஒரு கதையில் எந்த சஜஷன்ஸும் எதையுமே டைரக்டரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து யோசித்து இதை சொல்லணுமா வேணாமான்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவரோட அந்த கேரக்டர் வந்து, சார் நீங்கள் எங்கிட்டருந்து எடுக்கிறத விட நான் உங்ககிட்ட இருந்து அந்த வாட்டர் குவாலிட்டி எடுத்துக்கிட்டேன். எங்கே போனாலும் அந்த இடத்துல ஜெல் ஆகிற அந்த தன்மை வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது சார். ரொம்ப தேங்க்ஸ். அடுத்ததாக உன்னிமுகுந்தன். உன்னிமுகுந்தன் வந்து ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டி வந்து உன்னிமுகுந்தன் தான், உன்னிமுகுந்தன் சார் தான். அவர் என்னென்னா நாங்கள் எல்லாமே பேசி முடிச்சுட்டு இந்த இதுக்கு யார் காஸ்ட் பண்ணலான்னும் போது ப்ரொடியூசர் தான் சஜஸ்ட் பண்ணார் உன்னிமுகுந்தன் சார் போகலான்னு. அப்போ வந்து மாளிகாபுரம்ன்ற ஒரு மலையாள படம் பெரிய ஹிட்டாக இருந்தது. அந்த படம் வந்து 100 கோடி கலெக்ட் ஆயிருந்தது. ஒரு வருஷமாக அவர் எல்லா கதையும் கேட்டுட்டு எதையுமே ஓகே பண்ணாமல் இருக்கிற ஸ்டேஜில் நான் அவரை போய் மீட் பண்ணேன். இந்த கதையை கேட்டுட்டு அடுத்த 5-6 நிமிஷம் அவர் ஒத்துக்கிட்டார். அவருக்கும் வந்து ஒரு 12 இயர்ஸ்க்கு அப்புறமா தமிழில் இவர் வராரு. முன்னாடி சீடன்னு ஒரு படம் பண்ணியிருந்தார் தனுஷ் சாரோட. ஸோ இது ரொம்ப லேட்டாக அவர் வர்றதுனால அவருக்குள்ளே ஏதோ தமிழில் பண்ணணுன்ற ஒரு 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 இன்டென்ஷன் வந்து அவருக்குள்ளே இருந்தது தெரிஞ்சுது. ஸ்பாட்டில் எப்படின்னா உன்னிமுந்தன் சார் வந்து என்ன ஒரு ஒரு வேட்டைக்கு போகிற ஒரு புலியோட, வேட்டையில் இருக்கிற ஒரு புலியோட தாகத்தோடு தான் இருப்பார். என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதும் அதை பெர்ஃபார்ம் பண்ணுறதுலையுமே அப்படி ஒரு இது இருந்துச்சு அவருக்கு. அடுத்ததாக சசி சார். சசி சார் வந்து அகைன் இந்த படத்தோட ஒரு ஃபுல்ஃபில்னஸ்னால் சசி சார் தான். கடைசியாக சொன்னார்ல, கடைசியாக வண்டியில் ஏறினது அவர் தான். பட் அவர் ஏறினதுக்கப்புறம் தான் இது வண்டியாகவே இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு 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 கேரக்டர் அது. ஏன்னா சசி சாரோட அந்த ஆதி கேரக்டர் தான் இந்த படத்தினுடைய பேஸே. அதை வச்சு தான் இந்த படமே நிற்கும்.
ஸோ அதுக்கு சசி சார் பேர் தான் ஆப்வியஸாக எல்லாருக்குமே வரும் இந்த கதை மைண்டில் வந்தோடனே. பட் சார் பண்ணுவாங்களா மாட்டாங்களா நிறைய இது இருந்துச்சு. ஃபைனலாக சார் போர்டில் வந்தார். சார் அகெயின் இப்போ உன்னிமுகுந்தன் புலினா சார் வந்து ஒரு 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 லயன் மாதிரி ஒரு ஒரு சிங்கம் மாதிரி இருப்பார். இல்லைன்னா அவர் அவர் ஸ்பாட்டில் இருந்த நாளில் எல்லாத்துலேயுமே அவர் தான் ஹீரோ. அன்னைக்கு அப்படி தான் சூரி சாரும் இருந்தார், அப்படி தான் செட்டு இருந்துச்சு, அதுதான் அவரோட ப்ரெசன்ஸு. அப்படி ஒரு ப்ரெசன்ஸில் அவர் அந்த கேரக்டரை அழகாக எலிவேட் பண்ணி இன்றைக்கி படம் பார்க்கும்போது எல்லாரும் சார் பேரை முதல்ல சொல்கிறாரு. சூரி சாரோட ஈக்குவலாக அவரும் அந்த ஐ மீன் நான் ஈக்குவல் நான் சொல்கிறது வந்து அந்த கேரக்டரை அவர் அப்படி கேரி பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல சசி சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்ததாக சூரி சார். சூரி சார் இந்த மாதிரி புலி சிங்கம் இதுக்கு நடுவில் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வேட்டைக்காரன் இது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடிச்சிருன்ற மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸையும் விடக்கூடாது. அப்புறம் படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி சார் சொன்னார், நான் வந்து சூரிக்கு ஒரு மீட்டர் செட் பண்ணியிருக்கேன்ப்பா இந்த படத்தில் விடுதலையில், தயவு செஞ்சு அந்த மீட்டரை வந்து நீ தாண்டிடாத, ஏதாவது அதுதான் உனக்கு நல்லது சூரிக்கும் நல்லது அப்படின்னாரு. நானும் சூரி சாரும் கையில் அந்த டேப் மீட்டர் மட்டும் வச்சுக்கல, மற்றபடி வந்து அண்ணே இது வந்து சார் சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதில் நாங்கள் கிளியராக இருந்தோம். ஆப்வியஸாகவே சூரி சார் வந்து பயங்கரமாக கேள்வி நிறைய கேட்பார், அது வந்து பல சமயங்களில் நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சில சமயங்களில் ஒரு டைரக்டர் வந்து எப்படியும் டவுட்டோட தான் படம் எடுப்பான், இது வந்து நல்லா வருமா வராதா அந்த பயத்தில் தான் நம்ம செட்டில் இருப்போம். போது சுற்றி 300 பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் சூரி சார் வந்து நிற்பார், அண்ணே பயமாக இருக்கா அப்படின்ற மாதிரியே கேள்வி கேட்பார். நமக்கு வந்து இது என்ன சொல்கிறதுன்னு தெரியாது, அப்படியாக எனக்கு அவருக்கு வருது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட பார்த்து பார்த்து பண்ணுவார். ஒன் மோர் கேட்குறதெல்லாம் கூட லைட்டாக மூடி கலைஞ்சிருக்கேன், ஆனால் ரெண்டு தடவை கண்ணு சுமிட்டிட்டேன் அப்படின்பாரு. இல்லை சார் அது ஃபுட்டேஜ் அவ்வளோதான் வரும் நமக்கு, அந்த ரெண்டு தடவை வரா, இல்லை இல்லைண்ணே ஒன்று எடுத்துக்கலாம்ண்ணே அப்புறம் வேணா நம்ம பார்த்துக்கலாண்ணே, சரி ஓகே இப்படின்ற மாதிரி நாங்கள் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணது அப்படி தான் இருந்தது. என்னென்னா ஒரு சூரி சாரோட அந்த சுச்சுவேஷன் எனக்கு புரிஞ்சுது. ஒரு 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 கண்ணாடி பாட்டிலில் ஒரு தங்க மீனை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடணுன்னா எந்த கவனத்தோடையும் எவ்வளோ வேகமாக ஓடணுன்ற அந்த மாதிரி ஒரு ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு ஒரு போட்டில் தான் அவர் இருந்தார் இந்த படத்தில். ஒரு பாயிண்ட்லாம் நம்ம ஸ்பாட்டில் தான் நாங்கள் எல்லாமே எடிட் பண்ணோம், எடிட் பண்ணி மியூசிக் பண்ணி நாங்கள் அங்கேயே பார்ப்போம். அப்படி பார்க்குற டைம்லலாம் ஒரு சில சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு வந்திருக்கும். அந்த டைமில் அதை பார்த்துட்டு சூரி சார் வந்து எங்கிட்ட கேட்பார், அண்ணே நல்லா வந்திருக்குண்ணே அப்படிம்பாரு. நல்லா வந்திருக்குனேன்னா நல்லா வந்திருக்குன்னு சொன்னால் நம்ம தேங்க்ஸ்னு சொல்லலாம், நல்லா வந்திருக்குனேன்னு ஒரு குவெஸ்டின் மார்க் போட்டுருவாரு. நான் உடனே யோசிச்சு என்ன சொல்கிறது தெரியாமல், ஆமாம் சார் அதான் எனக்கும் புரியல அப்படிம்பேன். சரி என்ன பண்ணலாம் அப்படின்ற போது, சரி சார் எப்படி எல்லாரும் பார்ப்பாங்க, பார்த்ததுக்கப்புறமா ஒன்று தெரிஞ்சிடணே, ஆமாண்ணே சரிண்ணே ஓகேண்ணே அப்படின்ற மாதிரி இப்படி படம் பார்த்து முடித்தவளே எப்படியோ மக்கள் ஒரு 100 கேள்வி கேட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 கேள்வியாவது சூரிய சார் அதிகமாக தான் கேட்டிருப்பார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவ்வளோ பார்த்து பார்த்து இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபைனலி யுவன் சார் இந்த மேடையினுடைய இது, அவர் வர முடியல இன்றைக்கி, நேற்று ஒரு ரீ ரெக்கார்டிங்கில் இது பிஸியாக இருக்கார் அதனால் வர முடியல. யுவன் சாரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா ப்ரொடியூசர் பீட் பண்ணிட்டு என்னென்னா நானும் என்ன சொல்கிறது ஒரு இன்ட்ரோவேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நானும் இன்ட்ரோவேட் தான், ஸோ யுவன் சார் இன்ட்ரோவேட் தான், ரெண்டு பேரும் அதிகமாக பேசிக்கவே மாட்டோம். ப்ரொடியூசர் கதை சொல்லி விட்டுட்டு போன 10வது நிமிஷம் நான் வெளியே வந்து நின்றுட்டேன், என்னன்னாரு கதை சொல்லி முடிச்சிட்டேன் சார் அப்படின்ட்டேன். என்ன சார் சொன்னார் பண்ணுறான்ட்டார் சார் அப்படின்னா, அப்புறம் அவர் யோசிச்சார், சார் இல்லை சார் திங்க் மியூசிக்கில் ஒரு 5 பாட்டுன்னு சொல்லி தான் நான் பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாரு, இல்லை சார் 5 பாட்டு வந்துடும் சார் அப்படின்லாம் சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணோம். ஏன்னா யுவன் சாரோட அவள் பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன்னா நம்ம என்ன விஷயன்றத அவர் கன்வே பண்ணுவோம். நான் சொல்கிறது கூட என்னென்னா நம்ம ஓரிரு வாக்கியங்களில் மிகாமல் விடையளிக்கும்ன்ற மாதிரி தான் நான் சுச்சுவேஷன் சொல்லுவேன். அவர் ஒரு வாரத்துக்கு மிகாமல் விளையடிக்கும் அப்படின்ற மாதிரி, ஓ நைஸ் சூப்பர் ஆசம் இப்படி இப்படி தான் சொல்லுவார். ஃபைனலாக இன்றைக்கி படமாக பார்க்கும் போது எங்கள் டீம் எல்லாருக்குமே இந்த படத்தை வேற ஒரு லெவலுக்கு தூக்குனது யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் தான். இன்றைக்கி எல்லாமே ப்ரொடியூசர்லேருந்து சூரி சார்லேருந்து எல்லாருமே அதை வந்து நாங்கள் ஒரு அவுட் சைடராக இந்த படத்தை நம்ம ஜென்ரலாக அப்படி பார்க்க மாட்டோம், அப்படி நாங்கள்லாம் பார்க்குற ஆட்கள்ன்றதுனால எங்களுக்கு வந்து இந்த மியூசிக் சைடில் வந்து அவரோட சப்போர்ட் வந்து பயங்கரமாக இருந்திருக்குன்றது இன்றைக்கி தெரியுது. ஒரு ஆளுயர மாலைக்கோடு ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரிலீஸ் அன்னைக்கு யுவன் சாருக்கு போடுறதுக்கு. ஸோ ஃபைனலி இதான் என்ன சொல்கிறது, கருடன் வந்து ஒரு எல்லா பெர்ஸ்பெக்டிவ் ஒரு சில படங்களில் எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து கதை அமையணும்னு எதிர்பார்ப்போம், அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்காது. பட் இந்த படத்தில் எல்லா கேரக்டரோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் கதை இருக்கிற மாதிரி, அதாவது ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இந்த படத்தை நம்ம பார்க்கலான்ற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ண ஒரு ஸ்டோரி அப்படி அமைஞ்சுது. அதை நாங்கள் நல்லா டெலிவர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இது வர்றதுக்கு காரணமாக தான் என்னோட டீம், என்னோட ரைட்டர்ஸ் டீம், என்னோட ஒர்க் பண்ண டீம், புலிவரது ஜி வி குமார் சார் ஆரம்பிச்சு பகுதீன் டைரக்டர் பகுதீன் சார், விஜய், சாரதி, ஆரிஃப், பாஸ்கர், அருணாச்சலம், வினோத், இவங்க எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ், என்னோட ஃபேமிலிக்கு என்னோட தேங்க்ஸ். இந்த ப்ராசஸ் வந்து எனக்கு
என்ன சொல்கிறது, தோனி சொல்கிற மாதிரி ப்ராசஸை என்ஜாய் பண்ணுன்ற மாதிரி இந்த ப்ராசஸை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டோடையும் என்னோட சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை ஒரு 3 வருஷம் கேப்பில் கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணி சிலதை அன்லேர்ன் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். May 31 தியேட்டருக்கு வருது, எல்லாரும் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்துதான் யார் வருடைய 5வது ஹீரோயினை தான் கூப்பிட போகிறோம். டைலாக் டெலிவரியில் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தங்க. ஒரு தடவை ஏதோ ஒரு டைலாக் கேட்டேன் ஸ்டேஜில் பார்த்து அனாத பயலே அப்படின்னாங்க, கண் அந்த அடுத்த நொடியே கலங்கிருச்சு. ஸோ எப்போ கட்டுன்னு சொல்கிறாங்களோ அதுக்கப்புறம் குழந்தையாக மாறிடுவாங்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட வடிவக்கரசி அம்மா அவர்களை பேச அழைக்கிறோம். தம்பி ரொம்ப லேட்டா வந்துட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். கருடன் இசை வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மேடையில் உட்கார்ந்துருக்கிறது அத்தனை பேரும் என் பிள்ளைங்க தான், அதுவும் என் ஃபேவரட் பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க. இந்த விழாவில் என்ன கலந்துக்க அழைச்சதுக்காக ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் டைரக்டர் சாருக்கும் சூரி தம்பிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தானா என் பிள்ளைங்களெல்லாம் நேரில் பார்த்துருக்க முடியாது. விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன், அவர் ஒருத்தர் தான் பேலன்ஸில் இருக்கார், சிவகார்த்திகேயன், அப்புறம் சமுத்திரகனி சார், சசிகுமார் சார், சூரி சார். அதை விட சூரி சாரை ஒரு ஒரு நல்ல ஹீரோ அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சி கொடுத்த இயக்குனர் அவருக்கு இந்த நேரத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நான் நிறைய நேரம் பேசலை, நான் ஏன்னா ரொம்ப லேட்டாக வந்துட்டேன். சசிகுமார் சார் சொன்ன மாதிரி நாளைக்கு ஷூட்டிங்னா நான் இன்றைக்கி தான் கன்ஃபார்ம் பண்ணேன். September 10 அன்னைக்கு மேனேஜர் சார் ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றாரு. அப்போயே யோசித்தேன் ஏதோ ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் இருக்கணும். பரவாயில்ல, பிரபஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, அதை வேண்டானே சொல்லக்கூடாதுன்னு. ஓகே சார், நான் இப்படியாவது கிளம்பி காரில் கிளம்பி கும்பகோணம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். 2 மணி கால் ஷீட் September 11 அன்னைக்கு நான் போய் கோவிலில், நல்ல சகுனம் பாருங்கள், நான் கோவிலில் தான் வந்து இயக்குனரை மீட் பண்ணேன். நான் அவருக்கு முதல்ல எடுத்தோன்னே தேங்க்ஸ் தான் சொன்னேன். இந்த கேரக்டருக்கு என்னை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எங்களுக்கு. அதனால் நன்றி சார்னு நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அவருக்கு தேங்க்ஸ் சொன்னேன். அப்புறம் கதையெல்லாம் கேட்குற அளவுக்குலாம் கிடையாது, நம்ம சொன்ன கேரக்டர் இந்த மாதிரி நாங்கள் ஓகே அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்து கேரளாலேருந்து வந்திருக்கார்ல அந்த தம்பியோட அப்பா தான், அவரோட ஃப்ரெண்டு சூரி சார், அவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்டு சசிகுமார் சார். எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் சசிகுமார் சார் இருக்காரா ஹை அப்படின்னு இருந்தது. அதுக்கப்புறம் சமுத்திரகனி சார் வரார், ஆனால் காம்பினேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் வேறு ஒரு படத்தில் காம்பினேஷனில் நடிச்சிட்டோம். அப்படியா, இப்போ வந்து அப்போ தான் சொல்கிறாங்க சூரி சார் இந்த படத்தில் ஹீரோ, அப்படியா, எல்லாமே ஒரு ஆச்சரியக்குறியிலே நான் கேட்டுட்டு நடிக்க ஆரம்பித்தேன். அந்த படம் நடித்தேன்னு சொல்கிறத விட வேலை பார்த்தேன் அவ்வளோதான். அதில் டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு ஹேண்ட் பேக் எல்லாம் மாட்டிக்கணும், வாட்ச் கட்டிக்கணும், இதெல்லாம் வந்து டைரக்டர் தான் வந்து ஃப்ரேம் பண்ணார். நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் பிளாங்காக வந்திருக்கிறேன் சார், நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னு. வில்சன் சாரோட நான் ஏற்கனவே அவரோட ஃபஸ்ட்டு படம் சுந்தர புருஷனில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். அவரோட படம் ரிலீஸ் அப்போ நாங்கள் எல்லோரும் பொள்ளாச்சியில் படம் பார்க்குறோம், ஒரு மேகம் ஷார்ட் போட்டதுக்கே அந்த தியேட்டரே கிளாப் பண்ணியே அடங்கலை அந்த சாங்கில். ஞாபகம் இருக்கா சார்? ஓகே, நான் தான் சார் சொல்றேன். அந்த அவரோடைய மறுபடியும் நான் போய் நடிக்கிறேன். நான் அவரை பார்த்தோன்னே சொல்லிட்டேன், ஓகே நோ மேக்கப் அப்பா, அங்கே ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா மேக்கப் போட விடமாட்டார், லிப்ஸ்டிக் கூட போட விடமாட்டார், அந்த அளவுக்கு ஒருத்தருமே போடக்கூடாது. ஹீரோயின் போட்டு வந்து உட்கார்ந்தது அப்பயும் நான் நினைச்சேன் இதை தொடக்கி சொல்ல போறாரு தொடக்கி சொல்ல போறாருன்னு, அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் ஸ்க்ரீனில் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கும் எல்லாமே. இந்த படம் நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு நாள் நான் வந்து விடுதலை படத்தை வந்து ஜி தமிழில் பார்த்தேன்.
பார்த்தோன்னே நான் பார்த்துட்டே இருந்தேன், என் வீட்டில் தான் பார்க்குறேன், நான் எந்திரிச்சு நின்றுட்டேன். இது சூரியா, இது இது சூரியா, இது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நான் அவர் கூட விருமன்லாம் பண்ணும்போது காமெடி தான் நிறைய படங்களும் பார்த்துருக்கேன். சூர்யா இது சூரிய, ஏய் நம்ம தப்பாக பார்க்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் கிட்ட போய் பார்க்குறேன். அவர் அந்த வாத்தியார் விஜய் சேதுபதியை பிடிச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக இங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாரு, அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறாரு, எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அடுத்து ரெண்டு நாள் கழித்து அவரை மீட் பண்ணோடனே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டேன். எப்பா நீயாப்பா இப்படி பண்ண, எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹீரோவாக வர முடியும், ஒரு கதைக்கு மெயினான கேரக்டர் நீங்கள் பண்ண முடியும்னு எப்படிப்பா அந்த டைரக்டருக்கு தோணுச்சுன்னு நான் திரும்ப திரும்ப அதே தான் கேட்டுட்டு இருந்தேன். நான் சொன்னேன், அவரை என்னைக்கு மீட் பண்ணாலும் நான் சொல்லுவேன், சார் உங்களுக்கு எப்படி சார் அவர் தான் இந்த கேரக்டருக்கு சூட் ஆவார்னு எப்படி சார் தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி நடிக்கும் போது ஒரு குடிக்கிற சீன் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருந்தார் சார், அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது சூரி சார் கொஞ்சம் காமெடி பண்ணால் கூட எனக்கு சூரி தெரிய வேணாம், ஏன் டைரக்டர் சூரி தெரிய வேணான்றாங்க, சூரி சூரியா தானே தெரியவார், ஏன் வேணாங்கிறாரு, எனக்கு அதெல்லாம் புரியல. ஏன்னா நாங்கள் நான் கதையே கேட்கல, நமக்கு சொல்லவும் இல்லை, டக்கு டக்குன்னு ஒன்று சொல்லுவார் டேரக்ட், சூரி தெரிய வேணாம், எனக்கு சொக்கன்தான் தெரியணும், சொக்கன்தான் தெரியணும், சூரி தெரிய வேணாம்மா, என்ன ஏன் அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல. ஆனால் இப்போ இவங்க எல்லாம் பேசுனதை வச்சு இப்போ எனக்கு தெரியும். அதே மாதிரி ஃபைட்டு நைட் எஃபெக்ட் ஃபைட்டு மார்னிங்கெல்லாம் சீன் எடுத்துன்னு பாரு, அப்போ பாவமாக இருக்கும், அவர் பாட்டுக்கு ஜாலியாக ஏதோ காமெடி பண்ணிட்டு அப்படியே ஓடி நின்றவரை புழிஞ்சிட்டாங்க, எல்லாமே புழிஞ்சாங்க, அது நல்லா தெரிஞ்சது எனக்கு, நல்லா புழிஞ்சு எடுத்துட்டாங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் என் தங்கச்சி சொல்வா, சசிகுமார் சார் படம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கணும், அவள் எத்தனை தடவை போட்டாலும் உட்காந்து பார்ப்பான். நான் சொல்லுவேன், இதை தான் போன வாரம் பார்த்தல அதையே உட்காந்து, இல்லை எனக்கு அவரை பிடிக்கும். அதனால நான் சொன்னேன் ஃபோனில், இந்த மாதிரி சசிகுமார் சாரோட நடிக்கிறேன் அப்படின்னா, ஐயோ தயவு செஞ்சு அவரோட நின்று ஃபோட்டோ எடுத்துன்னு வந்தேன், எனக்கு கூச்சமாக இருக்குது அவங்கக்கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பி, ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் தம்பின்னு எப்படி நம்ம கேட்குறது அப்படின்னு. அப்புறம் சொல்லிட்டேன், என் தங்கச்சிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால் உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அந்த ஷூட்டிங்கே வந்து நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன், எனக்கு கடைசி வரலாம் குமார் சார் தான் ப்ரொடியூசருங்கிறதே தெரியாதுங்க, டப்பிங்கு போகும்போது தான் எனக்கு தெரியும், எனக்கு டோட்டலாக கதையும் தெரியாது, யார் யார் நடிக்கிறாங்கன்னு தெரியாது, யார் டைரக்டரும் தெரியாது. செப்டம்பர் 10ஆம் தேதி லோகநாதன் சார் ஃபோன் பண்ணுறாரு, கன்ஃபார்ம் பண்ணுறாரு, 11ஆம் தேதி காலையில் புறப்பட்டு போகிறேன், 2 மணிக்கு நடிக்க ஆரம்பிச்சு, இதுதான் தெரியும் எனக்கு, டோட்டலாக எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேங்க ரொம்ப, அதாவது என்னோடய அசிஸ்டண்ட்டே சொல்லுவான், ஐயோ இந்த படம் சீக்கிரம் முடிஞ்சிச்சம்மா, ஏ இதுக்கு மேலெலாம் நம்மளை வச்சு வேலை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக ஒர்க் பண்ண படம் இது, ஆச்சரியக்குறியோடவே ஒர்க் பண்ண படம். ஏன்னா விடுதலை பார்த்ததுக்கப்புறம் இப்படி ஒரு ஹீரோ இருக்காரு, இப்படி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருக்கார் நமக்கு அப்படின்னு தெரிய வச்சது. அதே மாதிரி மலையாளத்துலேருந்து வந்த ஹீரோ இருக்காரு பாருங்க, டைரக்டர் சொன்னார்லாம் அவரை வந்து ஒரு வெறியோட தான் நடிப்பார், அது உண்மை, ஒரே ஷார்ட்டில் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அப்படி வந்து பிடிக்கணும், ஃபர்ஸ்ட் டே பிடிக்கும் போது அப்படி லேசாக பிடிச்சது அவ்வளோதான் பிடிப்பார், அடுத்து டேக்கப்பா அப்படி பிடிச்சிருப்பா அப்படின்னு நின்றுச்சா, ஐயோ என்ன இந்த பையன் எப்படி பிடிக்கிறானே அப்படின்னு, அந்த அளவுக்கு ரொம்ப இன்வால்மெண்ட்டோட அவர் நடித்தார். ஹீரோயின்ஸோடலாம் அவ்வளோ காம்பினேஷன் இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப அழகான ஹீரோயின்ஸ். ஏன்னா எங்கள் வில்சன் சார் கைப்பட்டாவே அப்புறம் எப்படி இருக்கும் அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக நடித்த படம் இது, சமீப காலத்தில் நான் நடித்ததுலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டு நடித்த படம் இது. அந்த மாதிரி விரைவில் நான் வந்து சிவகார்த்திகேயன் சாரோடவும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு படம் நடிப்பேன்னு எதிர்பார்க்குறேன். இதோட எத்தனை தடவை தான் நான் இதை சொல்கிறதுனே தெரில, நானும் சொல்லி 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 போப்பான ஆகிப்போச்சுங்க எனக்கு உண்மையிலேயே. இப்படி அங்கே இப்படியா சான்ஸ் கேட்குறது, இல்லைன்னா நான் போய் அவங்க ப்ரொடக்ஷன்லேயாவது வேலை செய்ய போகிறேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து இடம்பொருள் லேவலில் வந்து 14 நாள் விஜய் சேதுபதியோட, ஐயோ அவ்வளோ ஸ்வீட்டுங்க அந்த பையனே சொல்லிக்கிறேன் பரவாயில்லையா, ஆமாம் அந்த பிள்ளை அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ நல்ல பிள்ளை, எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா எனக்கு மட்டும் மதுரையிலேருந்து மட்டன் பிரியாணி வாங்கி வர்றது. அதே மாதிரி தான் சூரி, அவங்க ஹோட்டல்லேருந்து கோலா உருண்டை அது இது 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 இதை சாப்பிட்டுன்னு வந்து சந்தோஷமாக இல்லாமல் எப்படி இருப்பேன் பின்ன, அந்த ஷூட்டிங்கில் சந்தோஷமாக இருந்ததுக்கு முக்காவாசி காரணம் சூரி சார் தான்,
மதுரையிலேருந்து சாப்பாடு எடுத்து வந்து தேனியில் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாருமே சந்தோஷமாக வேலை செஞ்சுருக்குறோம் ஒரு ப்ராஜெக்டில் அப்படின்னாவே அந்த அந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களுடைய பிளஸ்ஸிங்ஸ், எங்களுடைய சந்தோஷங்கள் அந்த ப்ராஜெக்டை நிச்சயமாக ஒரு வெற்றி ப்ராஜெக்டாக கொண்டு வரும். அதை மேலும் வெற்றி ஆக்கிறது உங்கள் கையிலலாம் இருக்குது. இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட அன்பார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். விஜய் கொஞ்சம் தான்ப்பா பேசணும், என்ன பண்ணாமல் ஒரே தாழ்மையில் இருக்கிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூமா. லேட்டாக வர்றோமா லேட்டஸ்ட்டாக வரமாட்டது முக்கியம் இல்லை, வந்தால் எல்லா கண்டென்ட்டையும் இப்படி சொல்கிறோமா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம், அது அவங்களால மட்டுமே முடியும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்றதே டப்பிங்கில் தான் தெரிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே அடுத்த படத்துக்கு ப்ரொடியூசர் ரெடி பண்ணுறாங்கன்னா அது வடிவகரசி அம்மா மட்டும்தான். தேங்க்யூ 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 ஸோ மச். அம்மா தொடர்ந்து நெக்ஸ்ட் யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா நடிகர்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற அத்தனை நடிகர்களுக்கும் இவர் படத்தில் ஓகே இந்த ஒரு நேரத்தில் இயக்குனர் சொன்ன மாதிரி படத்துடைய மூன்றாவது ஹீரோயின் பிரிகேடா அவர். Thank you, thank you, thank you so much. கண்டிப்பாக அவங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் விஷ் லிஸ்ட்டில் இருக்கும், ஏன்னா ஒரு கதாபாத்திரம் அதில் பண்ணிட்டா கூட தமிழ் சினிமாவில் லைப்ரரியில் நீங்காத ஒரு இடம் பிடிக்கும் அப்படின்னு எந்தமான சந்தேகமும் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு படைப்பும் அவ்வளோ அற்புதமான ஒரு படைப்பு. இவரோட ஸ்கூல்லேருந்து வந்த அத்தனை பேரும் இன்றைக்கி டாப் டக்கரில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க தான், அவ்வளோ சிறந்த ஒரு இயக்குனர், சிம்பிளாக எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விதை நான் போட்டது அப்படின்ற மாதிரி கதை அவர் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நல்ல கைத்தருடன் இயக்குனர் வெற்றிமாறன் சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். வருது வருது வருது. எல்லாருக்கும் வணக்கம். கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கொஞ்சமாக வரும். வருது 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 வருது. ஓகே, கருடன் படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இந்த எனக்கு வந்து ரெண்டு முக்கியமான இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முதல்ல வந்து செந்தில், அதுக்கப்புறம் வந்து சூரி. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னுடைய இன்டென்ஷன். செந்தில் வந்து என்னை பற்றி சொன்ன மாதிரி நான் செந்திலை பற்றி சொல்கிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பாலமேந்திர சாரோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு கணக்காலம் ஷூட்டிங் அப்போ சாருக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு. அப்போது ஒரு 60 டேஸ் வந்து சார் கூட வந்து செந்தில் தான் இருந்தான். ஹாஸ்பிட்டல்லேருந்து சார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட சார் ரூம்லேயே வந்து செந்தில் படுத்துக்குவான். அப்போ அவர் டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது எல்லாமே செந்தில் தான். டாய்லெட்டுக்கு கூப்பிட்டு போனது, க்ளீன் பண்ணது, வாஷ் பண்ணது எல்லாமே செந்தில் தான். நான் சொன்னேன், ஏய் எப்படிப்பா இதை நீ பண்ணுற, உன்னால் எப்படி முடிஞ்சதுன்னு. சார் எங்கள் அப்பாக்கான நான் பண்ண மாட்டேனா சார், அந்த மாதிரி தான் சார் நான் இதை பண்ணேன்னு சொன்னான். ஸோ அதுதான் செந்தில். ஸோ நம்ம அது செந்தில்கிட்ட வந்து அவன் சொன்ன மாதிரி நிறை குறை அப்படின்னா வந்து எல்லாருமே நம்ம எல்லாருமே குறைகளோடு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். அவனுடைய அன்பு வந்து ஒரு பெரிய நிறை. ஒரு 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 மென்டாரோட ஒரு ஒரு டீச்சரோட எப்படி இருக்கணுன்றதில் வந்து அவனுடைய அன்பு வந்து ஒரு ஒரு பெரிய இது. ஆல்சோ அ வெரி நைஸ் பர்சன். ஒரு ஒரு எந்த சூழலையுமே வந்து கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் செந்தில். அண்டு சூரி, சூரி வந்து எனக்கு வந்து அப்பப்போ பேசியிருக்கோம், பார்த்துருக்கோம், ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கோம் அவ்வளோதான். விடுதலைக்கு முன்னாடி, விடுதலைக்கு முன்னாடி. அப்புறம் விடுதலையில் தான் எங்களுக்கு வி ஸ்டார்டட் இன்டராக்டிங் படம் வேலை செய்யும்போது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு குமார் சொன்னார். சூரி பண்ணுறாங்கன்னப்போ அதுக்கப்புறம் செந்தில் பண்ணால் எப்படி இருக்கும்னு கேட்டாங்க. நல்லாயிருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் தென் செந்தில் வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்படி ஒரு ஆர்டிஸ்ட், இப்படி ஒரு ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ, இந்த மாதிரி விஷயங்கள்னு சொல்ல சொல்ல நான் என் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் உட்காந்து நம்ம என்ன இன்புட்ஸ் கொடுப்போமோ அந்த அளவில் வந்து இது இப்படி பண்ணிக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலாக வந்து அவன் வந்து சசிகுமார் சஜஸ்ட் பண்ணப்போ நான் சொன்னேன், அவர் ஏன்ப்பா பண்ண போகிறாரு இந்த ரோலு, இது முக்கியமான ரோல் தான், ஆனால் அவர் ஏன்ப்பா பண்ண போகிறாரு
அப்படின்னு சொல்லி கேட்டேன். கதை சொன்ன உடனே சொன்னான் எனக்கு, சார் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டாரு சார் அப்படின்னா எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்பவும் வந்து இதே பதில் தான் அவர் சொன்னதாக சொன்னான், சூரிக்காக பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாருன்னு சொன்னான். அது வந்து அதை சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் பெரிய மனசு வேணும். ஐ ரியலி உங்களை பெருசாக பாராட்டுறேன் நான் அதுக்காக. அண்ட் ஆல்சோ நான் படம் பார்த்தேன், ஃபைனல் வெர்ஷன் பார்க்கல, அதுக்கு முன்னாடி வெர்ஷன் பார்த்தேன். அவருடைய ரோல் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ரோல், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ரோல், அவருக்கே ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ரோலாக இருக்குது இந்த படத்தில் இருக்குது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி வந்து அவ்வளவு கண்ணுக்கு வந்து இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை சரியாக செஞ்சுருக்கு. அண்ட் சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நான் இன்னும் கேட்கல, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னார் சூரி சொன்னார். இப்போது எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் கனியோட ரோல், அவர் இந்த படத்தில் நான் அவரை பார்க்கும்போது இதுக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது, இந்த கதைக்கு ஒரு நம்பகத்தன்மை வருது. அது அவருடைய ப்ரெசன்ஸ், அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். அண்ட் அவர் ஒரு வெரி க்ளோஸ் டு த பீப்புள், மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு 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 மனிதராக ஆன் ஸ்க்ரீன் வர்றாரு. அது வந்து நமக்கு ஒரு ஒரு நெருக்கத்தையும் நம்பகத்தன்மையும் கொடுக்குது இந்த கதைக்குள்ளே. எல்லாருமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டன்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த ஹை ஸ்பீட் ஃபைட் எல்லாமும் நல்லாயிருக்கு. துரை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன், இல்லைனா அவர் ஒருத்தர் துரை வந்து ஜாக்சனோட ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் தனியாக வந்து செந்திலோட எல்லா படங்களும் பண்ணுறாரு. செந்தில் சொன்ன மாதிரி ஆர்ட் டைரக்டர், எல்லா நாளும் ஷூட்டிங்க்கு வர்ற ஆர்ட் டைரக்டர் வந்து கொஞ்சம் அரிதானது தான். அந்த அந்த விதத்தில் ஒரு அரிய விஷயத்தை இந்த படத்தில் நிகழ்த்திருக்கீங்க நீங்கள். ஸ்னேகனுக்கு செந்தில் சொன்ன மாதிரி உங்களோட ஏற்கனவே அவருக்கு பழக்கம் இருக்குதான் செய்யுது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஒவ்வொருத்தராக தனிப்பட்ட முறையில் சொல்ல முடியல, சாரி தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க, எல்லாருடைய ரோல்ஸுமே கன்வின்சிங்காக இருக்குது, சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. அண்ட் இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள், நன்றி. ப்ரொடியூசரை பற்றி சொல்லலை, இந்த படத்தில் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பேஷனட்டாக ஒர்க் பண்ணார். செந்தில் சொன்ன அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரானு எனக்கு தெரியல, ஆனால் உண்மையிலேயே வந்து ஒரு வெரி பேஷனட் ப்ரொடியூசர். அண்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கியிருக்கார் ப்ரொடியூசர். ஃபினான்சியர்ஸும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க, டைரக்டரும் நல்லா சொல்கிறாரு, நடிகர்களும் அவரை பற்றி நல்லா சொல்கிறாங்க. இட்ஸ் எ குட் திங். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவரை தொடர்ந்து அடுத்தது வரப்போறேன்னா, நம்ம முகம் துபாய் விசாவில் ஸ்டாம்பிங் ஆகுமா அப்படின்னு காத்திருந்த நாள்லேருந்து உலகத்திலே உயரமான புர்ஜ் கலிஃபா அதே துபாயில் தன்னோட முகத்தை வர வைக்கக்கூடிய ஒருத்தர், பயங்கர பயங்கர பேஷனட்டான ஒருத்தர், ஹானஸ்டி அண்ட் டெடிக்கேஷனாக கண்டிப்பாக இவரை சொல்லலாம். ரசிகனை ரசிக்கும் தலைவா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மதுரை மண்ணின் மைந்தனை வாழ்த்து வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக நான் வரவேற்கிறேன். ஏ நன்றிப்பா, விடுதலைக்கு வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுத்தீங்க. சூரியோட எல்லா படத்துக்கும் உங்களுடைய பேரன்பு அவன் மேலே பெருமழையாக பொழியட்டும். எனக்கு என்ன இருப்பா, ஏ டைம் ஆச்சு, தியேட்டருக்கு படம் பார்க்க வந்துடுவாங்க, சீக்கிரம் பேசணும். எல்லாரும் இங்கே கேட்ட பேச்சுலேயே வந்து அம்மா வடிவுக்கரசி அம்மாவோட பேச்சு தான் பிரமாதம். ஆமாம், பிரமாதம் பிரமாதம். உங்களுடைய பேச்சு வந்து உங்கள் இயக்குனர் உங்களை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தார், அந்த செட்டு எவ்வளோ அழகாக இருந்ததுன்னு அதை சொல்லிச்சது. வெற்றி சார் சொல்லிட்டே இருந்தார், செந்தில்குமார் வந்து மனிதர்களை கையாள்வதில் மிகவும் வல்லவர், அன்பில் வந்து பார்த்துப்பாருன்னு சொன்னார். செந்தில் நம்மளும் ஒரு படம் பண்ணுவோம் செந்தில், ரொம்ப நான் எனக்கு உங்கள் எல்லா தாண்டி உங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து உங்களுடைய பெரிய மூத்த சகோதரனை போல் ஒரு தகப்பன் சாணத்தில் உட்காந்து உங்களை ரசிச்சுட்டே இருந்தார் வெற்றி சார், வந்து குதிச்சுட்டே இருந்தார். இது மாதிரி எனக்கு உங்களை பற்றி முழுசாக எதுவும் தெரியாது, பட் ஆனால் கேட்குறதுக்கும் கடைசியில் வடிவுக்கரசியமாக பேசும்போது அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக எவ்வளோ சந்தோஷம் ரசிச்சிருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சது ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஸோ உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் யாராவது ஒருத்தர் ஜெயிச்சு வந்தாங்கன்னா அவங்களோட ஆரம்ப கட்டம் வரைக்கும் தான் நமக்கு மோட்டிவேஷன், ஓகே இங்கேருந்து வந்துடுவாங்கன்னு.
ஆனால் சூரி மாதிரி ஒரு ஆள் வந்து முதல்ல சினிமாவில் என்ட்ரி ஆகி இப்படி வந்தது ஒரு பெரிய சாதனையாக இருந்தாலும் இவ்வளவு நாள் இருந்த அந்த ஸ்பேஸ்லேருந்து ஜென்ரலாக வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் ஒரு விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அந்த ஆங்கிள்லேருந்து பார்த்து சொல்லும்போது இவ்வளோ நாளாக காமெடியனாக இருந்து ஒரு சீன் கொடுத்தும்போது ஒரு சீனை வந்து நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவில் அதை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் எப்படி ரீச் பண்ண போகிறோம் அதோட ஏற்ற இறக்கம் எங்கே இருக்குதுன்னு ஒரு சீன் அனலைஸ் பண்ணி அப்புறம் டைரக்டரோட பேசி அதை பண்ணுறதுங்கிறது ஒரு ஒருத்துக்கு ஒரு டெக்னிக் இருக்கும். சூரியோட ஒர்க் பண்ண வரைக்கும் என்னென்னா நான் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டுமாடா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் ஒரு சீனுக்குள்ள இந்த காமெடியை மட்டும் தேடின ஒரு மூளை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இத்தனை வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டாக கதையின் நாயகனாக வந்து அதை பிரசன்ட் பண்ண போகிறோங்கிறத யோசிக்கிறது அது பெரும் கஷ்டம். அது ஏன்னா ரொம்ப நாளாக ஒரே ஃபார்மில் யோசிச்சுட்டு அதுலேருந்து உடச்ச இன்னொரு ஃபார்ம் உடைக்கிறதுங்கிறது விடுதலைக்கு அப்புறம் அவனுக்கு கருடனை போல் ஒரு படம் வர்றதும் அடுத்து சிவாவோட ப்ரொடக்ஷனில் ஸோ இவன் வினோத்தோட படம் அது வர்றதும் அவனை அடுத்தடுத்து ஹீரோவை பொசிஷன் பண்ணுறதுல அவன் வாழ்க்கையில் நடக்கிற இந்த படத்தோட இந்த ட்ரெய்லரோட முதல் வசனத்தை போல் இயற்கையும் அந்த கடவுளும் அவனை வந்து சிறப்பாக அவனுக்கு வரம் கொடுத்து ஆசீர்வதிச்சுக்கா நான் நம்புகிறேன். அவனோட அடுத்தடுத்த படங்களும் அவன் மேலே ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துது. அவனை ஹீரோவை மோல்டு பண்ணுறதுக்கும் அது ரொம்ப அழகாக வடிவமைக்குதுன்னு நான் அதை பார்க்குறேன். அதை பார்த்து ரொம்ப ரசிக்கிறேன். நான் நம்ம ஊர் மூஞ்சி ரொம்ப அழகான சிறந்த கருப்பான அழகாக நீ வாழ்க வளர்க நல்லா இருப்ப. நீ இங்கே வந்தது அத்தனை பேருக்கும் நன்றி. அடுத்த முறையிலேருந்து மதுரை மட்டும் இல்லாமல் அகில உலக அப்படி எதாவது போட்டு நிறையா ஊர்லேருந்து அவனுக்கு பேனர் வரட்டும். வர்ற பஸ்ஸு ஒன்று ரெண்டுலாம் இல்லாமல் இன்னும் நிறைய பஸ்லேருந்து ஆள் வரட்டும். வாழ்க நன்றி. வந்து நான் இருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். அவர்களை தொடர்ந்து இந்த உலகத்தில் நிறைய பேர் நம்மளை பாராட்டினாங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மனசுங்கிறதே சின்ன ஒரு பாராட்டுக்கு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் நம்ம வேலை செய்கிற துறையில் இருக்கவங்களே நம்மளை பாராட்டினாங்கன்னா அந்த சந்தோஷம் அவ்வளோ மல்டிப்ளை ஆகும். ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். நக்குல் அவர்கள் சொல்லியிருந்தாங்க இவருடைய பேர் சொல்லி இங்கே இருக்காருங்க அந்த இடத்த பிடிச்சிட்டாரு. அவரோட ரைஸ் அவ்வளோ ஃபினாமினல். தமிழ்நாட்டுடைய ஷாருக் கான் அப்படின்னு தான் அவரை கூப்பிடுவேன் அப்படின்னாங்க. நல்ல நல்ல கைத்தட்டலோட நம்ம வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், எங்கள் வீட்டு பிள்ளைனா வேற யார், அண்ணன் எஸ்கே அவர்களை பேச அழைக்கிறோம். மேடையில் இருக்க பெரியவங்க நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சூரியனனுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் லேட்டாக வந்துட்டேன், அதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தில் எனக்கு பிடிச்சவங்க நெருக்கமானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பற்றி சொல்லிடுறேன். ஒரு சாலிட் ஆக்ஷன் ஃபிலிமுக்கான எல்லாமே இருக்கிற ஒரு ட்ரெய்லராக இருந்துச்சு அது. இந்த படம் இதையே தான் டெலிவர் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் துரை செந்தில் அண்ணன் என்னுடைய எதிர்நீச்சல் காக்கி சட்டை படத்தின் இயக்குனர். அவர் ஸ்பாட்டில் எல்லாரும் சொன்னது அப்படி தான், எப்போவுமே சிரிச்சுட்டே அந்த ஸ்மைலோடே தான் இருப்பார். திட்டணும்னா கூட அதிகபட்சம் சிரிச்சுட்டே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்பார். தப்பு பண்ணவனுக்கே ஒரு டவுட்டாக இருக்கும், இருந்தாலும் நம்மளை கலாய்க்கிறாரா இல்லை திட்டதான் செய்கிறாரா என்ன அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான மனிதர். ஸோ அவர் இந்த படம் ஒரு பர்ஃபெக்டான டைட்டிலோட ஒரு அருமையான ஒரு களத்தோட வருது. அவருக்கு இன்னும் ஒரு வெற்றி படமாக இந்த படம் இருக்கட்டும். ஏன்னா அவர் என்னை முதல் முறை மீட் பண்ணி அவர் எனக்கான கதை சொல்லும்போதே நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, என்கிட்ட இருந்த ஒரு கதையை சொன்னேன். நான் முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணதுனால அந்த டைம்லாம் இருக்கல. ஸோ எப்போ அவர் எனக்கு கதை சொல்ல வந்தாலும் நான் ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லுவேன், இப்படி தான் எங்களோட ரிலேஷன். அது ஏன் அவர்கிட்ட மட்டும்தான், அது நான் வேறு யார்ட்டையும் அப்படி சொல்லியிருக்கேனான்றது தெரியல. அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் இருக்கும். வடிவகர் சேமா சொன்ன மாதிரி எப்போவுமே எல்லாரையுமே சந்தோஷமாக கரெக்டாக அவங்கவுங்கள வச்சுக்கிறதுல அவர் அடிச்சிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல அனுபவம். இந்த வெற்றி இன்னும் அவர் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போட்டோம். வாழ்த்துக்கள்னு. அண்ட் குமார்ண்ண அவர் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கமில் எனக்கு பழக்கம். அப்போ அவர் ஒர்க் பண்ணார், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணார். விடமாட்டார், எல்லாரையும் ட்ரில்லு வாங்குவார், சீக்கிரம் வேலையை முடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ண விடமாட்டார், காசு வேஸ்ட் பண்ண விடமாட்டார். ஸோ வேற ஒருத்தர் காசு போட்டாலே அப்படி இருக்கிற ஒருத்தர் அவர் காசு போட்டால் எப்படி இருப்பாருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசராக இல்லாமல் அங்கேயுமே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவாக தான் பிஹேவ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாராவது வந்து டப்புன்னு சம்பளம் கேட்டுருவாங்களோ அப்படின்றதுனால சீக்கிரம் முடிக்கலையா அப்படின்னு அந்த கோபமான ஒரு ஃபேஸ் ஒன்று வச்சுப்பார்.
அண்ட் நான் அவர் நிறைய டைம் பார்த்துருக்கேன், சூரியனை வந்து இறக்கி விட்டு போவார் அவர் வீட்டுக்கிட்ட. நான் இங்கேருந்து அப்படியே நடந்தே போய்க்கிறேன் அப்படின்வாரு. சரி, வீடு வந்து ஏதோ குட்டியாக இருக்கும் போல, நம்மெல்லாம் வர்றதுக்காக யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, அப்புறம் தான் சூரியன், தம்பி 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 ஏகப்பட்டது வச்சுருக்கேன் தம்பி, சண்டால நாலஞ்சு வீடு வச்சுருக்கேன், நம்மள்கிட்ட சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. ஸோ அவர் அப்போயே ப்ரொடியூசருக்கு தேவையான எல்லா வேலையும் அப்போயே செஞ்சுட்டு வந்துட்டாரு கரெக்டாக. இந்த படம் அவருக்கு இன்னும் நிறைய லாபத்தை கொடுக்கட்டும், ஏன்னா ப்ரொடியூசருக்கு இன்றைக்கி தேவை அதுதான். ஏன்னா அது கொடுத்தா நிச்சயமாக அவர் இன்னும் நிறையா படங்கள் பண்ணுவார். அண்ட் சூரியனை வச்சு இன்னும் நிறையா படங்கள் அது பண்ணிதான் ஆகணும், வேறு வழி கிடையாது. இவரும் அவருக்கு பண்ணிதான் ஆகணும், அவரே இவருக்கு பண்ணிதான் ஆகணும். ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி அடையட்டும். அண்ட் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சார். இந்த படமும் உங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையட்டும் சார், வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் விஷஸ். ஏன்னா ஒரு சாலிட் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் இப்போ நான் சூரியனை பற்றி பேசிடுறேன். சூரியனை உண்மையிலே அண்ணன் தான். நான் நான் ஜென்ரலாக இப்போ நான் திருச்சி பக்கத்துலேருந்து வந்ததுனால என்னை விட கொஞ்சம் வயசு மூத்தவங்களை பார்த்தா நான் அண்ணன் அண்ணன் பேசி பழக்கம் எனக்கு. அது சேனலில் இருக்கும்பொழுதுமே அப்படி தான், எல்லாரையும் அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். அது வந்து ஒரு மரியாதை இந்த ரெஸ்பெக்ட்டுக்காக. பட் சூரியன் எப்போவுமே ஆத்மார்த்தமாக நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன், அவரும் என்னை ஆத்மார்த்தமாக தம்பின்னு தான் கூப்பிடுவார். இது வந்து சினிமா நட்பு அதெல்லாம் தாண்டின ஒன்று, அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், அதை நான் தனியாக சொல்ல தேவையில்லை. சூரியனுக்கு முத முதல்ல அவரை கதையின் நாயகனாக நீங்கள் நடிக்கலானேன்னு சொல்லி அவருக்கு ஃபஸ்ட்டு கதை சொன்னது நான் தான். அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஏன்னா இப்போ பெரிய பெரிய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அப்போ வந்து புதுசாக கதை சொன்னவங்களை ஞாபகம் வச்சுருப்பாரான்னு தெரியல. சீமராஜா ஷூட்டிங் அப்போது ஒரு டைம் கேப் இருந்தது. நீங்கள் ஏன்னா லீடாக நட் தம்பி தம்பி சும்மா என்ன மாதிரி பேசிட்டு போகக்கூடாது, நான் பாட்டுக்கு ஒரு இது வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், குத்தி பிடிங்க குத்தி அப்படின்னு தான் சொன்னார் ஃபஸ்ட். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கதை பண்ணுங்கண்ணே, ஒரு கதையில் ஒரு அழகான கேரக்டராக எடுத்து நீங்கள் பிரதானமாக வர மாதிரி பண்ணுங்கண்ணேன்னு ஒரு கதை சொல்லி சொன்னேன். அப்போல்லாம் தம்பி சும்மா தம்பி நமக்கு ஏதோ ஒன்று போயிட்டுருக்கு தம்பின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் ஒரு நாள் சைலண்டாக வந்தார். வந்து தம்பி ஒன்று ஒரு இது ஒன்று நடந்துச்சு தம்பி, உங்கள்கிட்ட சொல்லணும் தம்பி அப்படின்னாரு. என்னண்ணே நான் ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு நினச்சேன், சரி நேரில் வாங்கினேன் அண்ணா. தம்பி அதான் தம்பி, வெட்டு என்ன கூப்பிட்டார் தம்பி அப்படின்னா, அண்ணா சூப்பர்ண்ணே, என்னண்ணே என்ன படமே அதான், அதான் தம்பி நம்மளை ஒரு இதாக வச்சு அப்படி ஒரு படம் அப்படின்னா, அண்ணா என்னண்ணே சொல்கிறீங்க சூப்பர்ண்ணே அப்படின்னா, தம்பி தம்பி நமக்கு தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது தம்பி, அண்ணன் சூப்பரு அண்ணா வந்து எப்படி தம்பினார் அண்ணா, கண்ணை மூடிட்டு போய் அவர் சொல்கிறத கேட்டு நடிச்சுட்டு வந்துருங்கண்ணே, உங்களோட டைமென்ஷனே மாற்றிடுவார் தம்பி, அவர் அந்த முத படம் பண்ணிடுவான் தம்பி, அதுக்கப்புறம் என்ன செய்கிற தம்பி யாரும் கூப்பிடாம விட்டான் ஏன்னா நான் என்ன பண்ணுறேன். அப்படிலாம் இல்லைண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு போங்கண்ணே, உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட்டை அவர் வந்து வெளியில் கொண்டு வந்துடுவாருண்ணே. அதை பார்க்கும்பொழுது இங்கே எல்லாருக்கும் தேவைண்ணே, இப்படி ஒரு சேது பிரதர் சொன்ன மாதிரி தான், இப்படி ஒரு முகம் வந்து தேவை எல்லாருக்கும் இந்த மாதிரி கதையை சொல்கிறதுக்கு. நீங்கள் போங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அது எனக்கு கேட்கும்போதே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இதுதான் உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் டேர்னிங் பாயிண்ட், இந்த மொமெண்ட் தான். எனக்கு அப்போ என்ன கதைன்னு தெரியாது, என்ன படம் வரப்போகுதுன்னு தெரியாது. நான் வெற்றி சார் மாதிரி ஒருத்தட்ட போகும்பொழுது சூரியன் என்னவா வருவார், ஆனால் சூரியனோட டேலண்ட் பற்றி நிறையா தெரியும். நான் தான் அதிக நேரம் அவரோட எனக்கு தெரிஞ்சு நிறையா படங்கள் பண்ணதுனால நிறையா நேரம் செலவழிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். காமெடி பண்ணுற ஒருத்தர்னால எமோஷன்ஸையோ சீரியஸான விஷயத்தையோ நிச்சயமாக சாலிடாக பண்ண முடியும். காமெடி பண்ணுற யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சூரியன்ன. ரொம்ப சீரியஸாக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களால காமெடி பண்ண முடியாது, அது ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் காமெடி பண்ணுறவங்களால சீரியஸான ரோல் எடுத்து பண்ண முடியும். இப்போ வெற்றி சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது அவருக்கு ஆக்சுவலாக நம்ம ஐபிஎல்ல சொல்கிற மாதிரி தான் ஃப்ரீ ஹிட்டு சூரியன் எனக்கு, ஜாலியாக கண்ணை மூடிட்டு சுற்றலாம், சிக்ஸு தான் அது எப்படி போய் விழுந்தாலும். அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த படத்தில் கொடுத்து தன்னை வந்து நிலைநிறுத்திக்கிட்டார். இப்போயும் ஆனால் கேட்டால் சொல்வார், ஆனால் ஹீரோ ஆயிட்டீங்க எப்படின்னா, தம்பி தம்பி அதெல்லாம் இல்லை தம்பி, நம்ம பிச்சு போடுவேன், இன்னொரு வாட்டி இதே ட்ராமா அவங்க பண்ணவே கூடாது, அடுத்தடுத்து அதான் பண்ணுறீங்கன்னு. அப்புறம் கொட்டுக்காளி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ வெற்றி சார் வந்து விடுதலைன்னு ஒரு படத்தில் சூரியனனுக்கு இப்படி ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு, அதுலேருந்து ஒரு பர்சன் கூட கீழே இறங்கிடக்கூடாது, அது கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் கொட்டுக்காளி படத்தில் ஒரு ஸ்டெப் அதை விட நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கன வினோத் இங்கே இருக்காப்புல அந்த படத்தில் ரொம்ப இன்னும் ஒரு புதுசான ஒரு சூரியனை நீங்கள் டெஃபினட்டாக பார்ப்பீங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லான ஆக்ஷன், அவருக்கு ஆக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அவர் எப்போவுமே வந்து ஒர்க் அவுட்லேயே தான் இருப்பார். நான் வந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருப்பேன் ஷூட்டிங்லலாம், அவர் எப்போவுமே தம்பி தம்பி ஒர்க் அவுட் தம்பி, இன்றைக்கி நான் பார் தம்பி சூப்பராக பண்ணிட்டு வரேன்னு சொல்லி ஃபுல்லாக ஒர்க் அவுட் மோட்லேயே தான் இருப்பார். ஸோ அவர் அந்த ஆக்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் எப்போவோ ரெடி. இப்போ அதுக்கான கதை வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன்.
இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்காரு. நான் வந்து இனிமேல் ஹீரோவாக தான் பண்ணுவேன் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்காரு சூரியன். நிறையா டைம் இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ஹீரோயின்லாம் செலக்ட் பண்ணிட்டே இருக்காரு. இதெல்லாம் பார்த்து தம்பி இது கரெக்டாக இருக்குமா தம்பி அப்படிலாம் சொல்லி, ஸோ அந்த லெவலுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஹீரோவாக எல்லாமே செட் ஆகிட்டாரு. ஸோ ஆனால் கருடன் படம் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கட்டும். அண்ட் கொட்டுக்காலியை எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நான் வந்து காத்திருக்கேன். எல்லாரும் அதை பார்க்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன். சீக்கிரம் கொண்டு வந்து முக்கியமாக வெற்றி சார்ட்டை ஃபஸ்ட்டு காட்டணும். ஏன்னா கொட்டுக்காளி படம் பற்றி எல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடியே வெற்றி சார் வந்து எல்லாத்தையுமே இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு சொல்லி டைரக்டரை வந்து பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி சொன்னாங்க. ஸோ உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். அண்ட் சூரியன் இந்த படத்தில் நடித்தது மாதிரியே அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் சார் அவங்க இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. சசி சார் எல்லாருக்குமே தெரியும், எல்லாருக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். எந்த அளவுக்கு ஜெனுவின்றது எல்லாருக்குமே தெரியும். அதுவும் கூட ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக சப்போர்ட்டாகவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். சசி சார் உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். அண்ட் உங்களை சந்தித்து உங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் வந்து பட வாய்ப்பு கேட்கறதுக்குலாம் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் சார் உங்ககிட்டையும் சமுத்திரகனி சார்கிட்டையும். இப்போ உங்களோட விழாவில் கலந்துக்கிறதுமே எனக்கு சந்தோஷம். நானும் சூரியன் மாதிரி உங்கள் கூட ஏதாவது ஒரு படத்தில் நடித்தேன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சார். அது சீக்கிரம் அமையும்னு நான் நம்புகிறேன். கனி அண்ணன் தேங்க்யூ உங்களோட பாசிட்டிவிட்டிக்கு. நீங்கள் ஷூட்டில் இருக்கும்போது அந்த ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் எப்படி அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுப்பீங்கன்றது தெரியும், அந்த சந்தோஷத்தை கொடுப்பீங்கன்றது தெரியும்னு. நீங்கள் வந்து நான் சூரியன்னா எல்லாருமே பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் வந்து கூடவே எங்களுடைய படங்களில் நடிக்கும்போதுலேருந்து எங்களை நீங்கள் தட்டி கொடுத்துட்டு வந்துட்டே இருந்திருக்கீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. யுவன் சங்கர் ராஜா சார் மியூசிக், ஸோ அவருக்கு எங்களுடைய பெஸ்ட் விஷஸ். ஏன்னா சூரியன்னா ஹீரோ யுவன் சார் மியூசிக் அப்படின்போது எனக்கு ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடித்த எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஃபிலிமாக அமையட்டும். இந்த படம் May 31st ரிலீஸ் இல்லைண்ணே? ஆ ஓகே, May 31st ரிலீஸ் ஆகுது. தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு சாலிட் ரூரல் என்டர்டெய்னராக ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக நிச்சயமாக இருக்கும். அண்ட் வடிவு கரிசியம்மா நிச்சயமாக எனக்கும் உங்களோட நடிக்கணுன்ற ஆசை நிறையவே இருக்குது. ஆனால் அது ஏதோ சின்னதாக பண்ணிடக்கூடாது, இது நான் மேடைக்காக சொல்லவே இல்லை. நான் லாஸ்ட் டைம் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொன்னது தான் உங்களோட இன்டர்வியூ பார்த்துட்டு. இப்போ நீங்கள் இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரோல் அது இருக்குன்னா அது உண்மையிலே அது ஸ்பெஷலாக இருந்து உங்களை கூப்பிட்டு அதை கொடுத்தா தான் உங்களுக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் உங்களுடைய டேலண்ட்டுக்கும் நாங்கள் கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல்வேஸ் லவ் யூம்மா ஃபார் யுவர் ஜெனுவினிட்டி. நீங்கள் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸில் இருந்துட்டு இந்த பசங்கள்லாம் சின்ன பசங்க தானே அப்படிலாம் யோசிக்காமல் நீங்கள் அவ்வளோ அன்பாக இருக்கீங்க. இது உங்கள்கிட்டருந்து நாங்கள் கற்றுக்க வேண்டிய குவாலிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ. இந்த விழா கூப்பிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. கருடன் மிகப்பெரிய வெற்றி அடையட்டும். நன்றி, லவ் யூ. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் யாரு அப்படின்றது தெரியும். இப்போ யாராவது ஒருத்தர் போறாங்க ஊர்ல இருந்து கிளம்புறாங்கன்னா என்ன நம்பிக்கையிலடா ஊர்ல இருந்து கிளம்பி வருவீங்க பை எடுத்துட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ட்ரெய்லர் பதிலா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா இவரோட வளர்ச்சி அப்படி ஒரு வளர்ச்சி. இதே சென்னையில ஒரு பரோட்டா சாப்பிட வழி இல்லாம கஷ்டப்பட்ட நாட்களும் உண்டு. அதே சென்னையில எல்லா பரோட்டையும் சாப்பிட்டு திரையில நம்மளை சிரிக்க வச்ச நாட்களும் உண்டு. இன்னைக்கு அவர் ரெஸ்டாரண்ட்ல நம்ம எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டு இருக்கோம், அந்த நாளும் உண்டு. அந்த உழைப்புக்கான உண்மையான வெற்றி ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் பல வெற்றிகள் அண்ணன் பார்க்க போறாரு. சீரியஸா ஒரு சினிமா ரசிகராக சொல்றேன், இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இப்படி ஒரு சேஞ்ச் ஓவர் இதுக்கு முடி நான் பார்த்தது இல்லை. அப்படி சூரியன் அண்ணன் பார்க்கும்போது மெய்சில் இருந்தது. ஸோ இந்த படம் ஒரு மிகப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும்ன்றது மேலே சந்தேகமும் இல்லை. ஒரு நல்ல கைத்தட்டலுடன் ஹீரோ சூரிய அண்ணன் அவர்களை பேச அழைக்கிறோம் இந்த ஒரு நேரத்தில். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதியா, ஒரே நிமிஷம் தம்பியா சேது மாமா, ஒரு நிமிஷம் கொஞ்சம் அமைதி, ஒரே ஒரே நிமிஷம் ஏன்னா சீரியஸாவே சொல்றேன் அமைதியா இருந்தா. அண்ணா இது மாசுக்காக என்னை கலாய்க்கிறாங்கண்ணே. அதாவது விடுத, ஒரு நிமிஷம் ரா தம்பி, ஒரு நிமிஷம் இருடா, ஒரே நிமிஷம் ரா தம்பி, ஒரு நிமிஷம் ரா. என் அன்பு தம்பி இதைத்தான் சொல்லக்கூடாது, நேற்று ஃபுல்லாக சொன்னேடா சொல்லக்கூடாது, அமைதியா இருங்க அமைதியா இருங்க. அந்த விடுதலைக்கு வந்ததுக்கே சேது மாமா அண்ணன் என்னை வச்சு செய்கிறாப்புல, நான் மாமா ரெடி ஆயிடுச்சா இறக்கியாச்சா அப்படின்றாப்புல. இந்த வட்டம் இறக்கலை மாமா, இறங்கிட்டாங்க மாமா, அதான் உண்மை மாமா.
ரொம்ப சந்தோஷம் அங்கே வந்திருக்க நண்பர்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னோடய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என் அன்பு தம்பிக உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியாக தெரிவிச்சுக்கிறேன். வெற்றி மரணம் கொடுத்த இந்த வாய்ப்பை ஒருவேளை தக்க வச்சுருவோம், கண்டிப்பாக அவள் ஈஸியாக விட்டுற மாட்டோம் அப்படின்ட்டு எனக்கு நம்பிக்கை வர வட்டமெல்லாம் நான் உங்களோடையது, உங்களை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன். கொஞ்சம் தூரமாக இழுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு. ரொம்ப நன்றிங்க தம்பி. மேடையில் இருக்க கார்டன் டீம், என்னோடய குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சினிமாவின் முக்கியமானவங்க, தலை சிறந்தவங்க என் அண்ணவங்க, என் தம்பி, இத்தனை பேரும் உண்மைக்கே சொல்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. இந்த மேடை எனக்கு திருப்பி இப்படி ஒரு மேடை எனக்கு அமையுமா, இல்லை யாருக்கும் அமைஞ்சிருக்குன்னு தெரியலை. அப்படி ஒரு மேடை இது. இது இந்த மேடைக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக நினைக்கிறேன். இந்த படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றிமாறு அண்ணே, இன்றைக்கி ஒரு கதை, இங்கே இருக்கிற இந்த விசில், இந்த சத்தம், இது எல்லாமே அவருக்கு மட்டும் சேரும். விடுதலைக்கு முன், விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு. இந்த அத்தனை இதுவும் அவரை சார்ந்ததே. அவர் மேலே எப்படி எங்கள் அண்ணன் ஆர்டர் வச்சு என்ன கேமரா பண்ணேன் அப்படி லைட்டு வரப்போ அவங்க அஸ்டன்னு தர்மாக்கில் வச்சு பவுன்ஸ் பண்ணி ஆர்டிஸ்ட் மேலே அடிப்பாங்களோ, அதே மாதிரி இந்த வர விசில் சத்தம் எல்லாமே வெற்றி மரணம் மேலே பட்டுதான் என் மேலே வரும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. இங்கே ஒரு கதை நாயகனாக இந்த மேடையில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது அப்படின்ட்டு நான் உரிமையோடு நிற்கிறேன்னா அது காரணம் நீங்கள் தானே. நினச்சி கூட பார்க்கும் நானே, நீங்கள் தானே, நீங்கள் மட்டும்தானே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அதாவது நீங்கள் கொடுத்த இந்த விடுதலை படத்தில், நீங்கள் கொடுத்த அந்த வாய்ப்பில், அதில் கிடச்ச அனுபவத்தில் தானே இந்த கர்டன் படமே உருவாச்சு. அதுதானே உண்மை, மறக்கவே மாட்டேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. அடுத்து என் அன்பு மாமா சேது மாமா, எப்போவுமே எந்த ஒரு நேரத்தை, அதாவது இன்னைக்கு இருக்கிற அவர் இருக்கிற இடம் தெரியும் எல்லாத்துக்கும், இந்தியாவில் எந்த டீ கடையில் போய் வடை வாங்கி சாப்பிட்டா கூட அந்த பேப்பரில் மாமா முகந்தே இருக்குது. ரூபா நோட்டில் எத்தனை மொழி இருக்கு, அத்தனை மொழியில் நடிச்சாப்பில். அவ்வளோ பெரிய ஒரு நடிகர். நம்ம தமிழ் சினிமாவுக்கு இப்போ இன்றைக்கி இருக்க ஹீரோக்களை உண்மைக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். சந்தோஷ் மாமா, உன்னுடைய பேசில் எப்போவுமே நான் உன்ட்ட பேசுகிறப்ப இல்லை மற்றவங்க பேசுகிறப்பவோ நான் எங்கே இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கேன் அப்படின்ற உணர்வை நீ யாருக்குமே கொடுத்ததே இல்லை. யாருக்கும் அப்படி உணர்வை கொடுக்கவே மாட்டேன். எனக்கு அப்படி தான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நான் கேட்டால் கூட டக்குனு ஓகே, அது ஓகே மாமா, டன்னுடா மாமா, அடுத்த வாடா, அடுத்த விஷயத்துக்கு வாடா அப்படின்னு அதை மறக்கடிச்சிருவேன். ஒரு சின்ன மீம்ஸ் வந்தாலும், ஒரு சின்ன வீடியோ வந்தாலும், எங்கே வந்தாலும் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணி, மாமா அந்த வீடியோ பார்த்தீங்கடா, டே ரொம்ப நல்லா இருந்துச்சுடா, டே அந்த இடத்த நீ பேசுனது ரொம்ப பக்குவமான பேச்சுடா, அந்த பேச்சு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, அழகுடா அழகுடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இதுக்கான ஆடியோவுக்கு நீ வரணும் மாமா, நான் கேட்குறப்ப கூட டக்குன்னு மாமா 21 வந்துடுவேன்டா, ஓகேடா, டே சொல்ல மறந்துட்டேன்டா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தீங்கடா, ஒரு எக்ஸசைஸ் வீடியோடா, அது நம்ம ஜிம்முக்கு போகிறதுக்கு அது உன்னோட விருப்பம்டா, நீ போகாமல் கூட போ, ஆனால் ஒரு எக்ஸசைஸ் வீடியோ ஒன்று, நல்ல ஒரு நல்ல வீடியோ ஒன்று பார்த்தீங்க, அதை நான் உனக்கு நான் அனுப்பிவிட்டு நீ பாடுறா அப்படின்னு சொன்னாப்புல. அப்படி ஒரு ஒரு நண்பன் மாமா, அதுக்கப்புறம் தான் ஹீரோ. அது எப்போவுமே விட்டு கொடுக்காமல் எனக்கு எல்லாத்தையும் இருக்கு மாமா. ஐ லவ் யூ மாமா, ரொம்ப நன்றி மாமா. எங்கள் அண்ணன் சசிகுமார் அண்ணே, உண்மைக்கு டைரக்டர் சார் சொல்கிற மாதிரி இந்த கதை எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் இங்கே சசியன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொன்ன உடனே அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்குமே. டேரக்டர் சார் சொன்னோன்னே எனக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி கேட்குறது மட்டும்தான் தயக்கம். குமாரன் யோசிச்சுக்கிட்டே இருந்தார். டேரக்டர் சார் அதே சொன்னார், எப்படி கேட்கலான்டா, அப்போ நான் சொன்னேன் கேட்டு பார்க்கலானே, பழக்க வழக்கத்துக்காக மதுரைக்காரங்க கொலை கூட பண்ணுவாங்க அப்படின்னு சுப்பமணிய வரத்தில் அண்ணன் டைலாக் கேட்டுருந்தார். அதனால் குத்துனவே நண்பனாக இருந்த இதுதான் மறந்துடுவேன்டா, ஒரு வண்டி கரெக்டாக போயிட்டுருக்குடா, புத்துணைவன் நண்பனாக இருந்தால் செத்தாலும் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி, கூப்பிடுற நண்பனாக இருந்தால் பாகிஸ்தான் பார்டரோட வந்து என்ன வேணும் என்ன வேண்டி கேட்பார் எங்கள் அண்ணன், நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக செய்வான்னு சொன்னேன். அப்படியே நல்லா இதே புலவில் நீங்களே போய் கேட்டுருங்க அப்படின்னு தாப்பில் டேரக்டர் சார். அண்ணன் அண்ணே, நான் மட்டும் கேட்குறேன், எனக்கு குடும்பமாக போய் மொத்தமாக கேட்போம்னே. இல்லை சார், நீங்கள் முன்னாடி போய் கேளுங்க, இல்லாட்டோ புடிச வீட்டுக்கே அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் என்ன பின்னாடியே வரேன் அப்படின்றாரு. அப்போ வெற்றி அண்ணங்கிட்ட வந்து சொன்னேன், வெற்றி நான் அதான் சொன்னார், கிடச்சா அதை விட இது எதுவுமே இல்லை, ஆனால் அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்றாரு. என்ன முயற்சி பண்ணி பார்க்குறோம் அப்படின்றோம். அப்போ எல்லாமே சேர்ந்து டேரக்டர் ஈரா சரவணன் என்கிட்ட போய் கேட்டோம்.
அவர் அப்படி அண்ணன் கேட்போம் அப்படின்றாரு. அண்ணன் கேளுங்க அண்ணங்கிட்ட, பாசிட்டிவாக வந்தால் எனக்கு ஃபோன் அடிங்க, நெகட்டிவாக வந்தால் குமார் அண்ணன் அடிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு அவர்தான் அப்படின்னு. ஓகேன்னு சொல்லிட்டு பேசிட்டு உடனே லைனில் வந்துட்டார். அண்ணன் என்னாச்சுன்னேன்ட்டு, இல்லைண்ணே அண்ணன் ஓகேன்ட்டு ஏன் தயங்குறேன், அவனுக்கு தானே பண்ணுறேன் நான், கண்டிப்பாக பண்ணுறேன் டேட் சார், எப்போ ஃப்ரீ ஆக போன சொல்லுங்க கதை கேட்போம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சரவண அண்ணங்கிட்ட சொல்லிட்டாரு. அவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, சும்மா ஃபார்மாலிட்டியும் கதை கேட்டார். அவர் கேட்டு ரொம்ப சூப்பராகின்றார். அதுக்குள்ளே குமாரன் அண்ணன் சசிகுமாரன் சொன்ன மாதிரி திரும்பி குமாரனை கூப்பிடலாம்னு சொல்கிறக்குள்ளே பின்னாடி பார்த்தா பல தட்டாது இது விலைக்கு விலைக்கு விலைக்குன்னு போய் டக்குன்னு தட்டை கொடுத்து ஆளை கூப்பிட்டு எங்கேருந்து அந்த கேமரா மேலே வந்தாங்கன்றே தெரியல, எங்கே வச்சுருந்தாங்கன்றே தெரியல, டக்கு டக்குன்னு கூப்பிட்டு ஃபோட்டோ கொடுத்தானே வெளியில் ட்விட்டரில் போட்டுடலாமான்ட்டு இருங்க கொஞ்ச நேரம் இருங்க என்ன அவர் ஃபஸ்ட்டு நம்ம நம்மளதான் வந்து பார்த்தாங்களா நம்ம தான் ஓகே சொன்னோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு யோசிக்கிட்டுங்க. அவருக்கு இன்னும் நினைவிக்கே வரலங்க எங்கள் அண்ணன். அதுக்குள்ளே ஏங்க எல்லாம் நியூஸ் கொடுக்க பார்க்குறேங்க, இல்லைங்க டக்கு சூட்டை அடிச்சுட்டு கொடுத்து விட்ருவோங்க நியூஸ் ஆக்கிடுவோங்க. இந்தாரு ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கி நான் ஒரு காமெடியானா இப்போ வரைக்கும் நான் வந்து வெற்றிமாறான விடுதலுக்கு முன் வரைக்கும் என்னோட ஒரு நகைச்சுவை நடிகை நான் இருந்திருக்கேன்னா அதுக்கு முக்கிய பங்கு கண்டிப்பாக என்னோடய இயக்குநர் எல்லாத்துக்கும் இருக்கும். அதே நேரத்தில் எங்கள் அண்ணன் சசிகுமார் உங்களுக்கும் சமுத்திரக்கும் அந்த பங்கு நிறையாவே இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த நேரத்தில் நிறையா படங்களை நான் உங்கள் எங்கள் கனியனி பாடி லாங்குவேஜை நான் அவ்வளோ பண்ணுவேன். அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எனக்கு, நீங்கள் வந்து இந்த படத்தில் கர்டன் படத்தை நிற்கிறப்ப கூட கதை நயனை விட நான் நின்றுருக்கலானே, ஆனால் நான் சுந்தரபாண்டியனில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, நான் போராஜ படத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி தானே நான் பார்த்தேன், எனக்கு எப்போவுமே நீங்கள் அப்படி தானே. ரொம்ப நன்றிண்ணே, இந்த படத்தை மேலும் மேலும் ஒரு ஒரு நல்ல படமாக்கிட்டீங்கன்னே எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங்காக எனக்கு ஒரு 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 இடத்த கிடைக்கும் நம்புறேனே, அதுக்கு ஒரு காரணமாக நீங்கள் இருப்பீங்கண்ணே, எப்போவுமே இருப்பீங்கண்ணே. ரொம்ப 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 நன்றிங்கண்ணே. என் அன்பு தம்பி, என் செல்ல தம்பி, சினிமாவுக்காக மட்டும் என் நண்பன் இல்லாமல் சினிமா நிகழ்ச்சியாக இருந்தால் சேர்த்தா என் குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தால்தான் நிகழ்ச்சியாக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் வந்து நான் தம்பி அப்படின்னு சொல்லி என்னையும் சந்தோஷப்படுத்தி என் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்காப்புல. உண்மைக்கு அது வந்து தம்பி சொன்ன மாதிரி நட்பு கிடையாது, அது என் கூட பிறந்திருக்க கூடாதா அப்படின்ற நான் நினைப்பேன். அப்படி ஒரு தம்பி, என்னை விட இன்னும் என் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும் என் தம்பிக்கு எல்லாத்துக்கும், எனக்கே தெரியாமல் என் குடும்பத்தை அப்பப்போ பேசிக்கிட்டு இருப்பாப்புல. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. தம்பி சொல்கிற மாதிரி விடுதலை படம் கிடச்ச உடனே அந்த வாய்ப்பு வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன், சொன்னதுக்கப்புறம் நான் தம்பிக்கிட்ட தான் சொன்னேன். தம்பி அவ்வளோ சந்தோஷப்பட்டாப்புல, என்னென்ன சொல்கிறீங்க? ஆமாம் தம்பிண்ணே, அண்ணே 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 சூப்பர்ண்ணே அண்ணே சூப்பர்ண்ணே அண்ணே. தம்பி தம்பி சொல்கிற மாதிரி ஓகே தம்பி, வண்டி அதுக்கப்புறம் என்ன தம்பி பண்ணுறது, வண்டி என்கிட்ட உள் வாங்கி வச்சோம் போச்சே தம்பி, டிவி ரெண்டு மூணு இருக்குது தம்பி, என்ன தம்பி பண்ணலான்டாப்புல, டவுட்டாகவே இருக்காதுங்கண்ணே. வெற்றி மாதிரி அண்ணனே, நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இப்போ நடிகன், நீங்கள் இப்போ இந்த காமெடி அது கிடையாது, வேறு ஒரு நடிகனாக நீங்கள் வெளில வருவீங்கண்ணே, ஒரு பெரிய பரிமாணமாக இருக்கும்னே, அதுவே உங்கள் சினிமாவில் உங்கள் ரொம்ப தூரத்து கூட்டி போகும்ண்ணே. ஆனால் இந்த வாய்ப்பில் எங்களுக்கு தான் கிடைக்கலண்ணே. ஃபஸ்ட்டு கன்ஃபார்மான்னு கேட்டாப்புல, தம்பி நான் பேசிட்டேன் தம்பி, கன்ஃபார்ம் தான் தம்பி, இப்போ வரை கன்ஃபார்ம் தான் சொல்லியிருக்காரு அண்ணே, சூப்பர்ண்ணே வாழ்த்துக்கள், என்ன இதை என்ன சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சொல்லுங்கண்ணே. அதுக்கப்புறம் தான் தம்பி யோசிக்கிறேன், பிச்சு பிடிவேன் பேசாமல் விட்டு அவுட்லேயே இருக்காதிங்க, சூப்பர்னு சொன்னாப்புல. அதே அதுக்கப்புறம் கேட்டேன் தம்பி, அப்புறம் காமெடிக்கு வளர்க்கும் போல நம்ம வரலாம்ல தம்பி, அது நமக்கு உண்டு இல்லை அப்படின்னு கேட்டேன். சாரி இல்லை, நான் ரெண்டு டபுள்யூ சப்ஜெக்ட் கேட்கறது கிடையாது அப்படின்னாப்புல. இல்லை என்ன தம்பி, நீங்கள் தான் அவ்வளோ ஆறுதலாக சொன்னீங்கண்ணே, இல்லைண்ணே அப்புறம் வருவீங்க, அப்போ ஓப்பனிங் சாங் எனக்கு ஒரு சாங் வேணும்னு கேட்பீங்க, அப்போ ரெண்டு ஃபைட்டு வேணும் பண்ணுவீங்க, சாங்கும் ஃபைட்டாகவே போயிடுச்சுன்னு சீன் எப்போ எடுக்கிறது, சாரிண்ணே அப்படின்றாப்புல. தம்பி இந்த ஆரம்பிச்சிட்டிங்கல்ல, இதைத்தானே அப்பயே டவுட் பட்டேன், நீங்கள் கரெக்டாக போயிடுவீங்க அப்படின்றாப்புல. தம்பி இப்போவும் சொல்கிறேன் தம்பி, நான் வண்டி நம்ம வண்டி கரெக்டாக போயிரும் தம்பி, ஒரு வேலை போயிட்டு இப்போ போய் ஒரு அட்ரஸ் கேட்க போய் சொல்லுவாங்களே, இப்படி போங்க பைபாஸில் போங்க, ரைட்டில் ஒரு ஒத்தையடி பாதை வரும், அதுக்குள்ளே போய்கிட்டே இருங்க, கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பயமாக கொஞ்சம் பயமாக தான் இருக்கும், கொஞ்சம் மோசமான பாதை தான், கொஞ்சம் தள்ளி போய்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் லைட் வரும், அங்கே ஆளுக்கு அனுப்பாங்க, அதை கேட்டு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த மெயின் ரோட்டில் போயிட்டு ரைட்டு திரும்பி அந்த அட்ரஸ் சொல்லிவிட்டு வரும், எங்கள் அண்ணன் வெற்றிமாறனே, நான் இதுவரை கூட்டி வந்துட்டேன், இதுக்கப்புறம் நீ ஓடிடுற அப்படின்ட்டாரு. போய்கிட்டே இருக்க மோசமான பதியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் தாண்டி நீங்கள் டக்குனு அந்த பயம் கொடுக்காமல் எனக்கு அடுத்தடுத்து சப்போர்ட் பண்ணி என் தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் லைட்டில் திரும்பி பார்த்து அங்கிட்ட எவன் ஆள் இல்லை, அங்கே லைட்டு கேட்டு ஆஃப் ஆயிடுச்சுனால் திரும்பி திட்டு 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 ஓடி ஆறுவினே, அந்த பைபாஸில் எஸ்கேண்டு ஒரு ட்ராவல்ஸ் வருமுனே, அந்த ட்ராவல்ஸ் வரும் வருண்ணே, வரும்போது அந்த ட்ராவல்ஸில் டக்குன்னு ஜம்ப் பண்ணி படியில் ஏறிவேன் தம்பி, சாரிண்ணே பிரேக் பிடிக்கலண்ணே, வண்டியை நேராக போயிடுச்சுனே அப்போல்லாம் சொன்னால் நடக்கவே நடக்காது தம்பி. முடிஞ்சளவுக்கும் தம்பிகிட்ட வந்தாலும் நான் சொல்ல எப்போவுமே அந்த தம்பி சொல்லுவாப்பில், ஆனால் எந்த இடத்துக்கு போனால் உங்களுக்கு அந்த கதை கண்டிப்பாக அமைஞ்சா நான் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பண்ணுவோம்னு சொன்னாப்பில், கண்டிப்பானே எங்கள் அண்ணன் வெற்றிமாறன் கொடுத்த பாதையிலேயே போய்கிட்டே இருக்கேன்,
ஒருவேளை எப்படி இருந்தாலும் தம்பி பார்த்துங்க தம்பி, ஒரு பஸ் ரெண்டுக்கே இருக்கு தம்பி அந்த அந்த பஸ்ஸுக்கு எனக்கு இங்கே வந்துட்டாங்கயா. உங்களுக்கு அதெல்லாம் அப்படிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு, உங்களுக்கு அப்படியே ரூட் ஏதாவது அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கூட உங்களுக்கான ரூட்டை நீங்களே அமைச்சிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அப்படியே இது எதுவுமே இல்லைனாலும் நாலு ஹோட்டல் இருக்குது பிஸ்னஸ். அந்த நாலு ஹோட்டலில் 40 ஹோட்டல் ஆக்குங்க தம்பி. நன்றி நன்றி தம்பி. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி கூப்பிட்டாப்புல கூப்பிட்டானே வாங்கினாப்புல கூப்பிட்டு கொட்டுக்காளின்ற ஒரு படத்தை கொடுத்தாப்புல, கொடுத்து நீங்கள் கதை நயனாவே இருங்கினேன்னு சொன்னாப்புல, இன்றைக்கி அந்த படம் உண்மைக்கு ஒரு பேக்கேஜாக போட்டு வெளிநாட்டுக்குள்ளே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. தம்பி வினோத் மூலமாக இன்றைக்கி பெர்லியன் அங்கங்கே எங்கெங்கேயோ போய்கிட்டே இருக்கேன். இன்னும் மேப்பில் பார்க்காத கண்ட்ரிலாம் நிறையா இருக்குது தம்பி. நாளை கட்சி வெளிநாடு போகிறாப்புலையா விட மாட்டாங்க தம்பி. எல்லோரும் சுற்றிருத்தே வருவாங்க நினைக்கிறேன். இந்த வினோத்தை பற்றி சொல்லலையே வெற்றுமா அன்னைக்கிட்ட வந்து நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொன்னேன், அண்ணே இந்த மாதிரி கொட்டுக்காண்ட படம் ஒன்று கமிட்டாக இருக்குன்னு அப்படின்ட்டு. மற்ற படங்கள் சில படங்கள் ஐடியா கேட்பேன், ஓகே சரி பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணலாமே விடுதலை படம் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒருவேளை ஒரு நல்லா அமைஞ்சிருச்சுன்னு அடுத்தது உங்களுக்கு நல்ல லிஃப்ட் கிடைக்கும்னு சொன்னாங்க அண்ணே. அந்த வினோத் படம் ஒன்று இருக்குன்னு சொன்னேன், தயவுசு அவனை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொன்னார் அண்ணே. அவனை மிஸ் பண்ணிடாதீங்க, அவன் சிறந்த இந்தியாவுக்கு முக்கியமான இயக்குனர் அவன் ஒருத்தன் வருவான்னு சொன்னாப்புல, கண்டிப்பாக அந்த தம்பி வருவார் நான் நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நான் எங்கள் அண்ணன் சமுத்திர கண்ணி அண்ணே அண்ணன் தான் அண்ணன்ட்டு அது அதுக்கு வார்த்தையே கிடையாது அண்ணன். அதே மாதிரி உள்ளக்கு நான் ஆசைப்பட்டேன், எல்லாருமே பேசினாங்க. வழக்கமில் குமார் எங்கிட்ட பேசுவாங்க, டேரக்டர் எங்கிட்ட பேசுவாங்க, அண்ணன் அவ்வளோ பிஸியாக இருப்பார். ஏன்னா அண்ணனுக்கு ஃபோன் பண்ணாலும் மீர் யாருன்னு ஃபோன் வரும் அஸ்டாண்டுக்கு. ரைட், அண்ணன் ஆந்திராவில் இருக்காரு. கம் கேன் கான் கான் ரைட், அண்ணன் இந்தியாவில் இருக்காப்புல. இப்படி அங்கிட்ட அங்கிட்ட அஸ்டாண்டுக்கு ஃபோன் பண்ணாலும் தெரியும் அண்ணன் எங்கே இருக்கான்னு தெரியும். இவங்க எல்லோரும் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, கண்ணியன் அவ்வளோ பிஸியாக இருக்க டேட் கிடைக்கான்னு சொல்லுவாங்க. வழக்கமில் நான் பின்னாடி கொல்ல பக்கம் இருந்து நான் ஃபோன் பண்ணுவேன், அண்ணே அண்ணேண்டுவேன், இரா 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 இப்போதான பேசியிருக்காங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் அண்ணே. அண்ணே அவங்க பேசுகிற பேசட்டும்னே, கொஞ்சம் வந்துருங்கண்ணே அண்ணே, வந்துருங்கண்ணே வந்துருங்கண்ணே. சரா சரானா கடைசியாக ஓகேடா ஓகேடா, எந்த தெரிய கேட்டு சொல்கிறா அவங்க பேசட்டும்டா, நான் சொல்லியிருந்தேன் கன்ஃபார்ம்டா வரேன் அப்படின்றாரு. அதே மாதிரி அண்ணன் எந்த நேரத்தையும் எந்த இதுலேயும் நான் யோசிக்காமல் நான் கால் பண்ணுவேன், அண்ணே வந்துட்டாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே உண்மைக்கு அந்த சசியனே கனியனை உள்ளே வந்தோன்னே அந்த படம் அவ்வளோ ஒரு மரியாதைக்குரிய படமாக மாறுச்சு. நன்றிண்ணே. இப்போ இல்லைண்ணே எப்போவுமே எங்களுக்கு அண்ணன் தானே, ஸ்க்ரீனில் மட்டும் இல்லைண்ணே வெளியிலையும் எங்களுக்கு நீங்கள் எப்போவுமே அண்ணன் தானே. நாங்கள் அன்பான ஒரு டாச் உங்களுக்கு கொடுத்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கண்ணே. நீங்கள் இருந்தாலுமே எங்களுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. துரை செந்தில்குமார் சார், வடிவகரிசி அம்மா, உண்மைக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, நீங்கள் இங்கே வந்து இன்றைக்கி எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்து நீங்கள் அவ்வளோ பேர் எல்லாத்துக்கும் நீங்கள் நல்ல ஒரு விதமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கே நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிடணும். உங்கள் கூட சரி நடித்து எங்கள் பெருமையாக இருக்குமா. இந்த நேரத்தில் இன்றைக்கி ஒரு 10 டைலாக் கொடுத்தா கூட பக்கத்தில் அஸ்டாண்ட் எடுத்துக்கிட்டு கோட்டிட்டு 10 பேர் உட்காந்து 10 பேர் பின்னாடி எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எப்பா நீ வந்து இந்த முதல்ல நீ எடுத்துக்கொடு, மூணாவில் நீ எடுத்துக்கொடு அப்படின்ற நேரத்தில் ஒரு பக்கம் டைலாக் கொடுத்தா கூட நீங்கள் நான் உங்களை நல்லா உன்னிச்சு கவனிப்பேன். ஒரு பக்கம் நேரம் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு அப்படியே பேசிட்டே இருப்பீங்க, வந்து நீங்கள் அசால்ட்டாக பேசிட்டு போயிடுவீங்க. அதாங்க உங்கள் அனுபவமாக அது. இவ்வளோ நீங்கள் சினிமாவில் கற்று மிகப்பெரிய ஒரு அனுபவம், அதெல்லாம் நான் பார்ப்பேன். எப்பா என்னது அப்படின்னு நன்றிங்கம்மா. நீங்கள் நடிக்க வந்தது மட்டும் இல்லைம்மா, உண்மைக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமா எங்களுக்கு. நீங்கள் அத்தனை பேருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. துரை அண்ணே, ஏன் நான் அந்த படத்தில் துரை அண்ணங்கிட்ட போய் நான் கமிட்டானே அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் நான் பாடுக்கு இப்போ கரெக்ட் கதை நான் கதை நேனா கடைசிக்கு ஆசைப்படுறேன், நான் கதை நேரம் வேண்டாம், நான் கதை நேனா பெட்ரு நமக்கு நமக்கு அதை உறுதினு நினைக்கிறேன். இந்த படத்தை விடுதலைக்கு முடிச்சுட்டு நான் அப்புறம் வெளியில் போனேன்னா வேறு டேரக்டர் போகிறப்ப கண்டிப்பாக என்னை பற்றி அவங்க தெரியாது, அவங்க என்னை ஒரு கதாநாயகமாக தான் பார்ப்பாங்க. சார் ஒரு என்ட்ரி சார், ஆட்டோலேருந்து கால் வைக்கிறேங்க சார், கம்பரசில் அடிக்கிறாங்க சார், தூசி ஒரு லெக் அப்படி ஓப்பன் பண்ணுறேங்க சார், முடிஞ்சு போச்சு சூரி ஊருக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுருவாங்க. சரி அப்போ நம்ம டக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு ஹீரோவை நம்ம பார்த்துடக்கூடாது அப்படின்றப்ப, ஏன்னா ஆனப்பட்ட தனு சாரே ஒரு இதில் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஆளெலாம் பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிக்காது, பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்வார். என்னையெல்லாம் பார்க்க 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 பார்த்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் பிடிக்கும். ஆனால் அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்றதால யோசிச்சு பார்த்தோம். துரை செந்தில்குமாரனே 4 படம் பண்ணார், 2 எஸ்கே 2 தனுஷ் சார், 4 படம் பண்ண ஒரு இயக்குனர், விடுதலை படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெற்றிமாறன் கூட ஒரு லாஸ்ட் அஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுறாரு, ஒரு கடைசி அஸ்டன்டேட்டர் மாதிரி வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணுறாரு. அந்த அணுகுமுறை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இது அவங்க ஸ்கூல் வேறு, நம்ம சப்போஸ் அங்கே போயிட்டோம்னா நம்மளை விடமாட்டாங்க, நம்ம வெற்றி என்ன மானிட்டர் பண்ண அவங்க நம்மளை பார்த்துக்கிடுவாங்க, நம்மளை ஒரு ஹீரோ மாதிரி வச்சிட மாட்டாங்க, நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக நம்ம மீட்டர் எவ்வளோ நம்ம எவ்வளோ எந்திரிக்கணும் எவ்வளோ கோவப்படணும் அப்படின்னு எல்லாம் நம்ம பாடி லாங்குவேஜ் எவ்வளோக்கு நம்மளை கரெக்டாக கண்ட்ரோலாக வச்சுக்கிடுவாங்க. அப்போ நம்ம அதை விட்டு மீதியாமல் இருப்போம், நம்ம கொஞ்சம் தக்க வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மனசை எண்ணி தான் அவர்கிட்ட போயிட்டேன். அண்ணே நீங்களே எங்கள் வேணும்னு நாங்கள் தான் முடிவு பண்ணிட்டு போனோம், அவர் எங்களை இது பண்ணல, நானும் பிடிச்சி எல்லாமே சேர்ந்தானே கொஞ்சம் சேஃப்னே, இந்த வெற்றி சார் பக்கத்தில் இருக்காருனே,
அவங்களுக்கு கொஞ்சம் இருப்போம். ஏன்ட்டா இன்னும் இந்த விடுதலை படத்தை ஷூட்டிங் அந்த ஃபுட்டேஜ் ஃபுல்லாமே செந்தில் என்னை பார்த்துருக்காரு, கண்டிப்பாக அவர் தெரியும் நம்மளை அத்துமீறி நம்மளை பண்ணிட மாட்டார் அப்படின்னு. அதனால ஒரு ரெண்டு மூணு படத்தை நம்மளுக்கு கொஞ்சம் போய்க்கணும் அப்படின்ட்டு நான் என்ன என்னை செலக்ட் பண்ணி போனது ரொம்ப நன்றிண்ணே. அதே மாதிரி எனக்கு கரெக்டாக எனக்கு எவ்வளோ வரணுமோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கண்ணே. சில நேரங்களில் எனக்கு கொஞ்சம் டவுட் வரும்னு அதை கேட்பேனே, ஆனால் நீங்கள் டக்குன்னு எஸ்ஆர்னு சொல்லிட்டேன்னு சந்தோஷப்பட்டு வந்துடுவேன். ஆனால் நீங்கள் ஒரு நியூட்ரலாக ஒரு ஃபேஸ் வச்சுக்கிருவீங்கண்ணே, அதை கண்டுபிடிக்கவே முடியாதுண்ணே எங்களாலேயே. நான் ரூமுக்கெல்லாம் வந்துட்டேன், எஸ் சொல்லிட்டாரா நோ சொல்லிட்டாரா எதுவுமே தெரியல. அதனால திருப்பி வந்து கேட்கறது அதனால் ஒன்மொரு போயிடுவோமா அப்படின்ட்டு. நீங்கள் அங்கேயே ஓப்பன் நல்லா வரும் கிளம்புனே நான் பாட்டுக்கு பேசாமல் வந்திருப்பேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே. ராதிகா ரேவதி சர்மா, சாரி சாரி சாரிங்க, இல்லை இல்லை என்ன நான் கோச்சுக்கிறாருங்க. பாட ஆரம்பிச்சிலேருந்து எண்டு வரைக்குமே எனக்கு இந்த ப்ராப்ளம், நான் உங்கள்கிட்ட காட்டிக்கிறவே மாட்டேன். உங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டர் பாஸ்கரன் சொன்னாப்பில்ல, தம்பி அண்ணே தப்பான் செய்யுங்க உங்களுக்கு திருத்தணும் என்னப்பா சார் நீங்கள் அவசரத்தில் ரேவதி சர்மா ரேவதி சவர்மான்னு புரியல கரெக்டானு சொல்கிறேன். இல்லைண்ணே நீங்கள் இப்போ வேகமாக இப்போ ரேவதி சவர்மான்றீங்க, சவர்மா இல்லை சர்மா அப்படி தான் கூப்பிட்றேன். இல்லை 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 நான் உங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னேன் சார் கொஞ்சம் தப்பாக பேரை உச்சரிக்காது கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும்னு சொன்னேன். அவன் சொல்லிட்டேன் நான் மூணாறு நாளே சொல்லிட்டேன் அவர், அதுக்குன்னு அவர் ராதிகா சாத்துக்குமான்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த ரேஞ்சில். இப்போ வர ரேவதிக்குள்ளே வந்திருக்காரு அவர், அதே ஃப்ளோவிலே விட்டுருங்க அவர் டிஸ்டர்ப் பண்ணாருங்க அப்படின்ட்டாருன்னு. உனக்கு ரேவதி சர்மா ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஹீரோ நீ ஃபஸ்ட்லேருந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு சின்ன இஷ்யூ கூட அவங்க மேலே வந்ததே கிடையாது, அவ்வளோ கரெக்டாக ரெண்டு தமிழ் சூப்பராக பேசுகிறாங்க. எனக்கு அவங்க லென்த்து டைலாக்கை பேசிடுவாங்க, எனக்கு ஒரு மாதிரி யார் டப்பக்கு ஒரு நிமிஷம் இங்கே ஃபோன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிட்டு போயிட்டு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டு ஓடி ஆந்திருவேன். இந்த பொண்ணு கரெக்டாக போய் நம்ம ரெண்டு டேக் போய்ட்டு அசிங்கமாயிருமே அப்படின்றக்காக இப்போ கரெக்டான ஒரு ஹீரோயினு. ஸோ உங்களுக்கு நிறையா படம் இருக்க வாழ்த்துக்கள் பிரீடா, உங்களுக்கு சின்னத்தை பிடிங்கடான்ற மாதிரியே இருக்கும் பிரீடா. இன்றைக்கு ஒரு யூடியூப்பில் எங்கே பார்த்தாப்பாங்க நீங்கள் வந்தோடனே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த படத்துக்குள்ள வந்து எங்களுக்கு இன்னும் எங்கள் கூட எங்களுக்கு பலமாக சந்தோஷம். சார் இந்த முக்கியமானது இங்கே விருது சிறப்பு விருந்தாக வந்திருக்கும் அம்பேத்கர் குமார் அண்ணனுக்கும் ஃபைவ் ஸ்டார் செந்தில் அண்ணனுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். நான் செந்தில் அண்ணே நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குமாரனுக்கு உயிரே வந்துச்சு. ஆமாம், அவர் நீங்கள் தைரியமாக வந்து இந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காருன்னா நீங்கள் அவர் ஒரு சமயத்தில் நடந்த மீட்டிங் தானே தமிழ்நாடு தேட்டருக்கு அண்ணன் வாங்கியிருக்காரு. தயவுசெய்து எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணிடுங்க நல்லா வரணும்னு. ரொம்ப நன்றிங்கண்ணே, ரொம்ப நன்றிங்க அம்பேத்கண்ணே, ரொம்ப நன்றிங்கண்ணே. பிரதீப் பிரதர் எடிட்டர் பிரதர் உண்மைக்கு நான் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்பேன், நீங்கள் கரெக்டாக சொல்லிடுவீங்க படத்தை பற்றி எல்லாமே நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எனக்கு அது ஒரு ஒரு ஆர்வம் பிரதர் ஒரு நடிகனுக்கு சரி எப்படி வந்திருக்கு நம்ம கரெக்டாக இருக்கா பட ஆர்வத்தினா உங்களை கேட்பேன். நீங்களும் அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க என்கிட்ட. ரொம்ப நன்றி பிரதர். சினேகனே ரொம்ப நன்றிங்கண்ணே, நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்த நீங்கள் ஸ்பீச்சை வந்து உண்மைக்கு எனக்கு இடத்துலேருந்து பேசணும் இருந்துச்சு, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. கண்டிப்பாக அந்த வாக்கெல்லாம் உண்மையாக இருக்குமே, நான் கூட என்ன பார்த்துன்னா பத்து பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப நன்றிங்கண்ணே பிரதர், சுப்பு பிரதர். உண்மைக்கு உங்கள் சாங் ரொம்ப சூப்பர் பிரதர், படத்தில் எனக்கு அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெண்டு சாங் ஒரு சாங் அதுங்க ரொம்ப சூப்பர் பிரதர். ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். விடுதலில் வேறு மாதிரி ஒன்று இது பண்ணேன், இதில் கொஞ்சம் ஸ்பீக்கிக்கு அடிக்க வேண்டியது இருந்துச்சு என்ன ஓ இதுக்கு மேலே போன கதை தெரிஞ்சிருமோ. ஓகே தேங்க்யூ மாஸ்டர், ரொம்ப நன்றிங்க மாஸ்டர். துரை அண்ணே இல்லைண்ணே நான் பார்க்கட்டும், நீங்கள் செட்டில் இருந்திருக்கீங்க ஒருவேளை அன்னைக்கு தான் வந்தீங்களான்னு தெரியல. வாழ்த்துக்கண்ணு ரொம்ப நன்றிங்க. நான் ஒரு அஸ்டன் டேரக்டர் மாதிரி டேரக்டரோட அவ்வளோ க்ளோஸாக இருக்கேன், உங்களோட நட்பு எப்பயுமே தொடரட்டும். ஆர்தர் வில்ஸ் கேமராமேன் அண்ணே, அண்ணங்கிட்ட சொன்னேன் அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்க அப்படின்னு ஆஃபீஸில் பார்த்தேன். அண்ணன் நேற்று வந்தார், பார்க்குறப்ப அண்ணன் நாளைக்கு என்னென்ன பேச போகிறீங்கன்னு கேட்டேன். நம்மளும் பேசவே மாட்டேன் ஆனால் ஏனே இல்லை நான் பேசவே மாட்டேன், அவ்வளோ பெரிய கேமராமேனு நான் கடவுள் அன்பே சிவன் எவ்வளோ படங்கள் இருக்குது, நீங்கள் பார்க்காத நடிகர்களா நீங்கள் பார்க்காத மைக்காண்டி இல்லை நான் பேச மாட்டேன். நமக்கு முன்னாடி 1000 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணுண்டு வச்சா கூட 2000 கண்ணு இருக்குது, 2000 கண்ணு என்னையவே பார்க்கும் அப்படின்னாரு. அண்ணன் ஒரு ஆளுக்கு ரெண்டு கண்ணு இருக்கத்தானே செய்யும், 1000 பேர்னா 2000 பேர் பார்க்குற மாதிரி தானே இருக்குது. இல்லை இல்லை எல்லாருமே என்னையவே பார்ப்பாங்க, அது எனக்கு பதட்டமாக இருக்குது. நான் ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஒரு 20 செப்பல் இருந்தால் கூட உள்ளே போக மாட்டேன், ஓடியாந்துருவேன். என்னை அப்படி இருக்காது செப்பலை போய் ஒழிச்சு வச்சுட்டானே உங்களை கூப்பிட முடியும். இல்லை இல்லை எனக்கு செருப்பு கிடந்தாலும் அலர்ஜி, நான் தனியாக தான் இன்னும் பேசவே மாட்டேன் அப்படின்றாரு. இப்போ இதை எழுதி வச்சிருக்காரு பேச போகிறாருன்னு நினைக்கிறேன், நீங்கள் பேசியிருக்கேனே ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, நிறையா பேர் ஒர்க் பண்ணிங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றி, கேமராமேன் அசிஸ்டன் எல்லாத்துக்கும் நன்றி. ராமச்சந்திரனே நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோஸில் தானே எங்களுக்கு அந்த ஃபோட்டோக்காக வந்து எடுத்து கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி, இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டேன், தேங்க்யூ தம்பிகளா, அன்பு தம்பிகளா, தேங்க்யூ தம்பிகளா, லவ் யூ தம்பிகளா.
ஓகே தம்பி, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க, இல்லாட்டா வீட்டிலேருந்து இதே மாதிரி கத்து வாங்க, என்ன பார்த்து கவனமாக வீட்டுக்கு போங்க. தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. குமாரண்ணே சாரி, யாத்தே முடிஞ்சு வச்சு நல்ல வேலைக்கு சம்பளம் கொடுத்த மனுஷனை விட்டனையா. குமாரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நானும் குமாரன் எனக்கு நடிகன் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னுடைய மேனேஜர் அவர் தான். 14 வருஷமும் எனக்கு மேனேஜர் அவர் தான். அவர் வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு கதை நாயகனாக என்னை வச்சு படம் எடுத்துகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷம், எங்களுடைய நட்பு தாண்டி ஒரு அண்ணன் மாதிரி எனக்கு நல்ல கெட்டது எல்லாம் இருக்காரு. என்னென்னா வேற ஒரு மேனேஜராக இருந்தால் எல்லா படத்தையும் வளர்ச்சி போட்டு இன்றைக்கி நிறைய சம்பாதிக்க நினைப்பாங்க. அவர் என்னை ஆரம்பத்துலேருந்து என்னை அப்படி விடவே இல்லை. அவர் ஆரம்பத்துலேருந்து என்னை ஒரு படம் சொல்லுவார், அண்ணன் பண்ணலாமல் நான் போய் கேட்பேன், ஓகேன்னு ஒத்துக்கிட்டால் அவருக்கான சம்பளம் வரும், அது இல்லை வேண்டாமண்ணே. அந்த காசு அவர் மனசில் வைக்கவே இல்லை. அதனால நான் காமெடினா இருக்கிறப்ப கூட பார்த்துக்கிட்டு நிறைய படம் நான் பண்ணவே இல்லை. நான் கொஞ்சம் செலக்டிவாக தான் பண்ணிகிட்டே இருந்தேன். அது எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஒருவேளை நான் மற்ற காமெடி ஆக்டருக்கு மாதிரி நான் ஒருவேளை நான் ஹீரோவாக நான் அங்கிட்ட நிறையா படம் போய் பண்ணியிருந்தேன்னா, ஒருவேளை நான் கதை நான் நிறையா படம் பண்ணியிருந்தேன்னா வெற்றி அண்ணனுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக தெரிஞ்சிருப்பேன் என்னன்னு தெரியல. அப்போ நான் அது பண்ணாமல் இருந்து நான் அப்படி இருந்ததுனால தான் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு இல்லைண்ணே. சொல்லிடுங்கண்ணே, நீங்கள் இது என்ன இது கண்டுபிடிக்க லென்ஸ் வேணும்ண்ணே. அதனால் ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. கடைசியில் பேசலான்னு இருந்தேன், அதுக்குள்ள நீங்கள் பிட்டு பேப்பர் கொடுத்துட்டீங்க. நான் கடைசியாக பேசியிருப்பேன். மியூசிக் டேரக்டர் யுவன் சங்கராஜா, தேங்க்யூ பிரதர். இந்த இதுக்கு என்னோட முதல் மேடை, இந்த மேடைக்கும் நீங்கள் தான் விழா நாயகன். என்னோடய முதல் மேடைக்கும் அப்பா தான் விழா நாயகன். இசைஞானி இளையராஜா ஐயா, இது ரெண்டு படமும் அப்பா அப்பையா, இதை விட எனக்கு கொடுப்பண்ண எதுவுமே இல்லை. ரொம்ப நன்றிங்க பிரதர். இந்த படத்தில் உண்மைக்கே ஹீரோ இவன் தான். 100% நான் எதுக்காக சொல்லவில்ல, இவன் தான் இந்த படத்தில் ஹீரோ. இந்த படத்தை பின்னி பிரித்து எடுத்துட்டாரு. எக்ஸ்ட்ராடரியான ஒரு ஒரு அவருடைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பிரதர். அது அந்த இன்டர் பிளாக் ஏரியாலாம் வந்து இன்டர் பிளாக் படம் இன்டர் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்க்ரீன் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம இவன் நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். உண்மை அதுதான். இப்போ நான் அந்த மைக்குக்காக நான் சொல்ல, இதை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ பிரதர், அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேங்க. நான் சினிமாவில் உங்களை அதிகமாக எங்கேயும் பார்த்தது கிடையாது, உங்களை பேசினதும் கிடையாது. ஆனால் நான் பெர்லியனில் அந்த கொட்டிக்காளிப்பட அவார்டுக்காக விருது நிகழ்ச்சிக்காக நான் போயிருக்கப்போ எனக்கு அங்கேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. குமாரன்கிட்ட இருந்து, இவன் சார் நைட்டு படம் பார்த்தாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் மேனேஜர் வினோத் மூலமாக ஃபோன் வந்துச்சு, எடுத்து பேசினேன். பேசுகிறப்ப நான் படம் பார்த்தேன் பிரதர், ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் காலையில் வரைக்கும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு படம் பார்த்துட்டு, எனக்கு இந்த படம் பெரிய பேர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறது நியாயம், ஓகே. என்ன சொல்கிறது, அவள் இவ்வளோ புகழ் இவ்வளோ இத்தனை வருஷம் புகழ் பார்த்தவர், கடந்த ஒரு 25 வருஷமாக இளைஞரின் ஒரு ரிங்டோனாகவே இருக்கார் அவர். அப்படி இருக்கப்போ அவர் இந்த வார்த்தை சொல்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் பிரதர். அதே நேரத்தில் இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறேன் பிரதர். ரொம்ப நன்றிங்க பிரதர், தேங்க்யூ பிரதர். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப 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 நன்றிண்ணா. இந்த சீனி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணா சூரியண்ணா அப்படியே சென்டர் ஸ்டேஜில் நீங்கள் ஒரு நிமிடம் நிற்க வேண்டும். உங்ககிட்ட ஓரிரு கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகள் கேட்கும்பொழுது கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, எஸ்கே அண்ணனும் சேதனனும் இங்கே மேடையில் அவரோட நிற்கணும் அப்படின்ற எங்களோட ஆசை. ஒரு 2-3 கேள்விகள் மட்டும்ண்ணா. ஸோ இவ்வளோ நாள் இந்த பயணத்தில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவாக சூரியண்ணா மாறியிருக்காரு. ஸோ சூரியண்ணா, தமிழ் சினிமாவோட ரொம்ப முக்கியமான 2 ஹீரோஸ் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க. ரெண்டு பேர்ட்டிருந்தும் ஒரு ஒரு விஷயம் எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன எடுத்துப்பீங்க? ஹீரோ சூரிய அவர்கள், சேதோனன்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கணும், எஸ்கேனன்ட்டு ஒரு விஷயம் எடுத்துக்கணும். நான் தம்பிக்கிட்ட இருந்து அவரோட டான்ஸ் எடுத்துக்கணும்னு ஆசைப்பாரு. எஸ்கேனன்ட்டு டான்ஸ், மாமா கிட்ட இருந்து பாடி லாங்குவேஜ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ வந்து ஹீரோ சூரியன் ரீமேக் பண்ண போறாரு ஏதோ ஒரு படம்னா, எஸ்கேனோட படம் எந்த படம் ரீமேக் பண்ணுவீங்க? சேதோனோட படம் எந்த படம் ரீமேக் இல்லைனா பார்ட் 2 பண்ணணும்னா அண்ணனோட எந்த படங்கள் எடுப்பீங்க? வருத்தப்படாத வாழ்வு சங்கம். அதுல அவரும் தானே ஹீரோ? அவர் இல்லைன்னா அவர் வந்து உங்க ரோல் பண்ணும் அப்படின்ற நீங்க கேளுங்க. போஸ் பாண்டே யாரு பண்ணுவான்? நானே பண்ணிடுறேன், டபுள் ரோல், டபுள் ஆக்ஷன். பாத்தீங்களா, அதை கூட யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நானே தான் பண்ணுவேன். தம்பி நீங்க பண்ணுங்க. தம்பி விஜய் பண்ண, விஜய் ஹீரோ, அவன் பண்ண மாட்டேன். தம்பி அடுத்து வளர்ந்து வர காமெடி பண்ணட்டும். மாமா படம் வந்து சூது கவ்வும். ஓகேண்ணா, கூடு விட்டு கூடு போயிடறாரு சூரியண்ண. ஒரு நாள் எஸ்கேனோட பாடியில உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் சேதனோட உடம்புல இருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணுவீங்க?
போயிட்டு ஒரு 10 பிடி தம்பி உடம்புக்கு போண்டா ஒரு 10 பிடி சட்டை போல டக்குன்னு அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். ஆமாம், எல்லாம் ஒரு எப்படி 2030 வரைக்கும் டேட் இருக்காது. எல்லாம் பெரிய அமௌண்ட் வாங்கி பேங்கில் போட்டு நான் படுக்க போய் நறுக்குன்னு உட்காந்துக்கிடுவேன். மாமா உடம்புக்கு போண்டா இங்கேயும் அதே மாதிரி நிறையா பேர்ட்டு அட்வான்ஸ் ஆகணும் இல்லாமல் இந்திய பக்கம் போயிட்டு வளர்ச்சி பாம்பே பக்கம் ஒரு 10 சக்கை வாங்கிட்டு அப்படி ஆந்திவில் அமெரிக்கான என்ன மாமான்னு கேட்டு போகிற போக்கில் சாருக்கான வாமச்சான் சாப்பிடலாமான்னு கேட்டு அப்படி தீபிகா படிக்கணும் பார்த்துட்டு அவங்ககிட்ட 5 நிமிஷம் பேசிட்டு அப்படி வந்துடுவேன். பேசிட்டு அவன் தான் நம்ம வந்துடுவான். அதுக்கப்புறம் மறுநாள் இவங்க தானே, நான் ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு தானே பார்த்துக்கிற போகிறாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பேச அவங்க பாடு. ஸோ இப்போ ஹீரோ சூரியனுக்கு ஒரு அட்வைஸோ இல்லை ஒரு டிப்போ இல்லை நீங்கள் ஃபாலோ பண்ணுற கோட்டோ ஏதோ ஒன்று சேது ஒன்று ஒரு விஷயம் எஸ்கே ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரு அட்வைஸாக இல்லை ஃப்ரெண்ட்லியாக அன்பா எது வேணால் சொல்லலாம் ஒரு ஷேர் ஏதாவது ஒன்று சொல்லணும்னா என்னென்ன சொல்லுவீங்க? தொழில சின்சியரா பண்ணாதவங்களுக்கு தான் பயம் இருக்கணும். ரொம்ப நேர்மையாகவும் சின்சியராக பண்ணுற ஒருத்தனை தொழில் என்றைக்குமே விடாது. நீ வாழ்க நல்லா இருப்பேன், பயம் அவசியம் இல்லாது. ஸோ நீ போனால் திரும்பி வந்துடுவோமோ அப்படின்னு உன்னை வேற ஒருத்தவங்க எப்படி பார்க்குறாங்களோ நினச்சி சந்தேகத்துக்கு தான் பதில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ. நம்ம நம்மளை என்னவா பார்க்குறோம் தான் எண்ட் ஆஃப் தி மேட்ரு. அதனால் வாழ்த்துக்கு. தேங்க் யூ மாமா. இஸ்கேண்ணா அட்வைஸ்லாம் சொல்கிற அளவு அட்வைஸ் இல்லைண்ணா, ஏதோ ஒரு விஷயம் என்ன ஒரு அன்பா ஒரு ஒரு அன்பு அண்ணனுக்கு இல்லை அவருக்கு எல்லாமே தெரியும், கிளியராக தான் போயிட்டுருக்காரு. நீங்கள் அவர் படங்கள்லாம் பார்த்தாலே தெரியும். ஸோ எதுவுமே நம்ம சொல்ல தேவையில்லை. ஒரு விஷயம், எங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது ஏதாவது இல்லைடா, இப்போ சொல் நாடகம்லாம் வச்சு பார்த்தா ஏதோ நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பையன் வந்திருக்கான் அவனுக்கு ஏதோ அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. டேய் நீ யாரு, நீ யாரு சிவா தெரியும்ல? எனக்கும் தெரியும். இங்க பாருங்க, அதான் புரியல. சைதாப்பேட்டையில வெண்ணிலா கபில் நடிக்கும் போது இரவு முழுவதும் தம் அடிச்சு பேசியிருக்கோம், நிறைய கதை சொல்லியிருக்கான். அவன் வாழ்க்கையே ஒரு நாள் படமாகனா கூட சுவாரஸ்யமா இருக்கும். இதுக்காக சொல்ல, நிஜமா அவன் லைஃப் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி அவனோடது. அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்துருப்போங்க. கண்டிப்பா நீங்க அவரை தான் கேட்கணும். அவர் ஈஸ்ட் மேன் கலர்ல இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு அவரு. அவர் நீ அண்ணனே இல்லைண்ணே, நம்ம சொல்றேன், சின்ன குழந்தை நட்சத்திரம் அறிமுகமாகி தம்பி போஸ்ட் பண்ணி கூட இருந்திருக்காரு தம்பி. அதனால அண்ணன் தான் அட்வைஸ் சொல்லணும். நான் அண்ணன்ட்ட எதுனால அட்வைஸ்லாம் இல்லை. மேலுமே எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் கருப்பா லீனா ஒரு கதை நாயனா மாறணும்னா எப்பயுமே விட்டுறாதீங்க. ஏன்டா அவனை எங்க போனாலும் கூட கூட்டிகிட்டே போயிருக்கேன். இதை நான் சொல்வேன். ஒரே ஒரே ஒரு ஒரே ஒரு ஃபைனல் ஆசை, சூரியனோட ஆஃபீஸில் ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 ஃபோட்டோஸ் மட்டும் இருக்கும். இப்போ எடுக்கக்கூடிய ஒரு புகைப்படமும் கண்டிப்பாக ஒரு ஆஃபீஸில் வரணுன்றது எங்களோட ஆசை. அந்த சைடு உங்களோட அன்பு மாமா, இந்த சைடு அன்பு தம்பி, ரெண்டு பேரும் உங்களுடைய அன்பை ஒரு அழகு முத்தமாக சூரியனுக்கு ஒரே நேரத்தில் கொடுத்தீங்களா, அதை விட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் எதுவும் இருக்காது. ஸோ ஃபோட்டோ டு பி ஃப்ரேம்டு ப்ளீஸ். சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? லார்க் ஸ்டுடியோஸ் வழங்கும் திரு குமார் அவர்கள் வழங்கும் கருடன்ட் இந்த ட்ரெய்லர் அண்ட் ஆடியோ லான்ச் சிறப்பாக அத்தனை பேருக்கும் ஒரு பெரிய நன்றி. படம் வேர்ல்டு வைட் மே 31 ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாருடைய அன்பு மாதிரும் அதற்கு எப்பயும் போல் தேவை. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். அந்த நேரத்தில் சேதுண்ணா இஸ்கே அண்ணா எல்லாருக்கும் ஒரு பெரிய பெருக வெற்றிமாறன் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ ஃப்ரெண்டில் இருக்கவங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஃப்ரெண்டில் இருக்கவங்க மட்டும் ப்ளீஸ் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகிட்டீங்கன்னா வீடியோவா, வீடியோ ஓகேவாண்ணா, வீடியோ ஓகேவா? வீடியோ ஓகேண்ணா?